பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகணும்.
இப்படிப்பட்ட தங்கமான அண்ணன்ங்கட்டி கடையில அப்படி ஒரு தரதர தம்பி வந்து வச்சிருக்கானே. அடப்பாவி நீங்க நானே தான். என்ன ஒண்ணு செஞ்சிடாத, என்ன விட்டுடு. உன்னை விட்டுட்டு போறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றேன். எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நடக்கட்டுமே. நான் என்ன வேணா நான் சொன்னேன், வரப்போற புருஷன் கிட்ட நீ எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ஒரு ஒத்திகை பாக்கலான்னுதான். ஒத்திகையா? ஆமா, எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணல, ரிசர்வ் பண்ணலான்னு பாக்குறேன். டிக்கெட்ட குடு. வேண்டாம் வேண்டாம். பானை அப்படி ஓரத்துல வை, தொந்தரவா இருக்கும். சாந்தி, சாந்தி, என்னம்மா என்னாச்சு உனக்கு? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற பாவி யாரம்மா? சொல்லு சொல்லம்மா. தாண்டவனே சாந்தி, தாண்டவனாயோ. நீ மனுஷனா இல்ல வெறி பிடிச்ச மிருகமா? ஏண்டா இப்படி முறைகட்டு நடக்கிற? இது உனக்கு பாவமா தெரியல? பாவமா? இது பாவம்னா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இறைவன் படைச்சிருப்பானான்னு ஒரு கவிஞனே கேட்டு வச்சிருக்கான் பிரதர். நிறுத்தடா. நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாதான் உனக்கு புரியும். இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வெளியே போ. ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா? இப்பவே சொத்தை பிரிச்சு கொடு, உடனே புறப்படுறேன். சொத்தா? இது உங்க பாட்டு மூட்டை சம்பாரிச்சது இல்லடா, நானே சுயமா சம்பாரிச்சது. இதுல ஒரு சல்லி காசு கூட கிடையாது, வெளியே போ. கொடுக்கலன்னா இங்க ஒரு கொலையே விழும். என்னைய மிரட்டுறியா? ஒண்ணு சாதாரண தட்டுன செத்து போயிட்டானே. என்ன முதலாளி, என்ன பெரிய முதலாளி, எங்க தூங்கிட்டு இருக்காரு? தூங்கலையா? விளையாட்டுக்கு அப்படி தள்ளன முட்டுன்னு செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரு? செத்துட்டாரா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? அந்த நல்ல சிவன் வேற உங்களை கொலை பண்ணணும்னு ஓடி வந்துட்டு இருக்கா? நல்ல சிவன் வரானா? கணக்கு தலைமுடி கிடைக்கிற டைய எடுத்துட்டு வா. டையா? எத்தவருக்கு எடுக்குங்க டைய? நீ கொண்டாயா? அந்த டைய அடிச்சு அவன் முடியெல்லாம் கருப்பாக்க போற. அப்புறம் செத்து போனவன் தம்பி உயிரோட இருக்கிறனா அண்ணன். இந்த சொத்துக்கு பூர அதிபதி. சொத்துக்கு அதிபதியாக போறீங்களா? சரி, எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. அந்த குரல் அத சேஞ்ச் பண்ணிட்டா போச்சு. இது குரல் சீக்கிரம் கொண்டாயா? கொண்டாடுறேன். டை ரெடி. கணக்கு சீக்கிரம் டை அடியா. இருக்கிற வெள்ள முடிய பூரா கருப்பாக்கு. மொத்தத்துல அவனை எங்காக்கு? நான் ஓல்ட் ஆயிட்டு வர்றேன். நிரந்தரமா தூங்க வச்சுட்டு நீ இங்க நிம்மதியா தூங்குறியோ? சின்ன முதலாளி, சின்ன முதலாளி இன்னியோட செத்து போயிட்டான். இனிமேல்லாம் பெரிய முதலாளி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்க பயங்கரமான ஆளு. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சீக்கிரட்டா இருக்கட்டும். அப்ப அப்ப சில்லறைய தட்டுங்க, சீக்கிரட்டை காப்பாத்துறேன். என்ன ஆச்சுங்க? ஐயா ஐயா, தம்பி ஏறுகிறது ஏற்பாடு. தம்பி வைத்தியரா? நெருப்போட தம்பி. ஐயோ ஐயோ வைத்தியா, தம்பி வைத்தியா.
உனக்கு ஒரு கல்யாணம் கட்டி குடியும் குடுத்தனமா இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு பாரு. போயிட்டேடா, நீயே போயிட்ட. இந்த நாயை இருக்கணும், நானும் உடம்பு தயாரேன். கையை பிடிக்காத, கையை பிடிக்காத, என்ன விட்டுறா விட்டுறா. நெருப்பு பக்கத்துல போனா எரியத்தாங்களே செய்யும். சொன்னா கேளுங்க, தம்பி போனாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கீங்கன்னு ஆறுதலா இருந்தோம். நீங்களும் போயிட்டா எப்படிங்க? இனிய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம்தான். இந்த வேஷத்துல எனக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும். சின்ன சின்ன தப்பு இருந்தா நீதான் என்ன மன்னிக்கணும். என்னடா நான் உன்னை கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறேன். சினிமாக்காரன் தான், வெட்ட வேஷத்தை கேஷ் பண்ணுவான். இப்ப உன்ன நான் யூஸ் பண்றேன். எப்படி நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன்னு பாக்குறியா? செத்து போனது நீ, ஆனா நான் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மக்கள். கொலை பண்ணது நான், ஆனா இந்த நல்ல சிவம் பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, 24 மணி நேரமும் ஏமாறது இந்த மக்கள் தான். நீயா? நானே தான். அநியாயமா உங்க அண்ணனை கொலை செஞ்சதும் இல்லாம பைய ஏன் மேல போட்டுட்டீங்க? என் தங்கச்சிய கொலை செஞ்ச உண்மை நான் கொலை செய்ய அவன் விட மாட்டேன். இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, ஆனா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஏமா நான் தான். ஆமா ஆண்டவனே, முழுமுதற் கடவுளே, உன் தயவால தான் இதுவரைக்கும் எல்லா கேசுகளையும் ஜெயிச்சுட்டு வர. இனிமேல நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு அருள் வேணும்பா. வா. ஏயா, உன் கேஸ் என்னையா? சார், எனக்கு கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆகுது சார். அதுக்கு டாக்டர்கிட்டலே போனோம். என்கிட்ட ஏன் வந்த? நான் வக்கீலியா? உங்ககிட்ட தான் சார் சொல்லணும். சார், என் பொண்டாட்டி என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா சார். நாய் மாதிரி குறைக்கிறா, யானை மாதிரி மிதிக்கிறா, கழுத மாதிரி உழைக்கிறா சார். முதல்ல நாயை வாயை திறந்து திறந்து எனக்கு அடிக்க வர்றா சார். ஏயா, நீ இருக்கிறது வீடா இல்ல மிருக காட்சி சாலையா? இப்படி ஒரு பொண்ணா? அவ சர்க்கஸ் கம்பெனிக்காரன் பொண்ணு. அந்தரத்துல அவ பார் ஆடும் போது நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பார்த்தேன், அசந்து போயிட்டேன். பார்த்தேன், பழகினேன், பாழா போயிட்டேன் சார். சார், எப்படியாவது நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். அவகிட்ட இருந்து எப்படியாவது விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். யோ, கொண்டாட்டி அதட்டாள்னா அரஞ்சின்னம் கண்ணத்தை, திட்டாள்னா திருப்பின்னம் கழுத்தை, உதச்சாள்னா உடச்சின்னம் காலை, அதுதான் ஆம்பளத்தனம். சார், விவாகரத்தை வேண்டாம் சார். உங்க வீர வர ஒண்ணு போதும் சார். நான் நேரா வீட்டுக்கு போய் என் கொண்டாட்டி ஒரு வழி பண்ணி அவளை பேசிடுறேன் சார். இங்கேயே இந்த ஆட்ட ஆற்றுறீங்களே, வீட்டுல நீங்க என்ன ஆட்டு ஆட்டுவீங்க? ஏன் சக்கரவர்த்தி இனிமே ஆட்டிக்கிறீங்களா? அடிஷர் இருப்பால, முதலாளி பேர் சொன்னியா? கூப்பிடுறேன். நானா கூப்பிடுறேன்? அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன். அவன் கூப்பிடலாடா. என் தர்ம பத்தினி, நீ தண்ட சோறு, நீ வந்து என் பேரை சொல்லி ஆப்பிடுவாடிக்கிறதுக்காக என்ன ஆடா மாடா? என் அத்த மவடா, என் பொண்டாட்டி. அத்த மகளுக்கு நீங்க எங்க பயப்படணும்? அட அறிவு கெட்டவனே, என் அத்த விட்ட ரத்த வேர்வையில தாண்டா நான் பிஏபிஏல வாங்கினேன். அடே, நான் போடுற கருப்பு கோட்டு பேண்ட் ஷூ சர்ட் மொத்தமா அவ துட்டுடா. அப்படியா? சரி, நமக்கு எங்க உள்நாட்டு விவகாரம் எல்லாம்? வெளிநாட்டு விவகாரம் திங் பண்றதுக்கு நேரம் செய்யாதீங்க. வெளிநாட்டு விவகாரமா? அமெரிக்கால இருக்கிறாரு ரீகன். எனக்கு போன் பண்ணாரு. என்னது, அமெரிக்கா ரீகன் உனக்கு போன் பண்ணாரா? எதுக்குடா? சமையல் செய்ய. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் மாட்டேன்னுட்டேன். நீ ஆட்டு, நீ ரோஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாளாய் போச்சு. நீ சீக்கிரம் என் நேரண்டா. என்னங்க என் புடவை கசக்கிட்ட? பாத்திரம் தேய்ச்சிட்ட? மாவு ஆச்ச
செஞ்சிட்டா டிபன் வா செஞ்சிட்டா கற்பையா கற்பையா ஒரு வேலையும் செய்யாம எங்க சுத்திட்டு இருக்க அட போமா உங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செய்தாரு அவர் ஓய்ந்தா வேலை செய்தாரான்னா நான் ரோந்து சுத்திட்டு வர்றேன் என்னது ரோந்தா இவர் பெரிய போலீஸ்காரர் முதல்ல உண்ட நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளங்கடா சே அவன ஒண்ணு சொல்லாதீங்க அவன் நன்றி உள்ள வேலைக்காரன் அது நான் வந்து வெரி குட் பாருங்க நேத்து நீங்க வெச்சீங்களே பால் பாயசம் நல்லா வெரி குட் அந்த மாங்காய் பச்சடி நல்லாவே இருந்தது வெரி குட் உனக்கு பிடிக்குமே என்ன அதாவது உனக்கு பிடிக்குமே என்ன இன்னைக்கு நெத்திலியோ நெய் கத்திரிக்காயும் போட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் வெரி குட் இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன் காப்பரேஷன் ஸ்கூலோட வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு பிஏ பிஎல் அடே அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன் இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன் உன்னதண்டா எங்கடா போயிட்ட அது இல்லைங்க இந்த கெத்திரிக்கா தெரிவேடு மொச்ச கொட்ட போட்டு சூப் வச்சா நம்ம சூயன் லாய் பிடிக்கும் அத பத்தி சூயன் லாயா ஒரு 10 மினிட்ஸ் அவர்கிட்ட நான் வேலை பார்த்தனே போயா அது வந்து பா டேய் அளப்பு கரப்பையா அளந்துது போதும் ஓப்பா டேய் டங்கு சரி சரி நேரமாட்டியே கோர்ட்டு கிளம்புங்க ஆமா நம்ம பையன் எங்க காணோம் அவன் எங்க இருக்கிறானோ என்ன வெம்ப விலைக்கு வாங்கிட்டு வரானோ தாத்தா படம் எப்படி அக்கா அடக்கப்பா தாத்தா என் லைஃப்ல இப்படி ஒரு கவர்ச்சிகரமான படம் பார்த்ததே இல்ல வா லைஃப விடுப்பா என் லைஃப்ல இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லப்பா தாத்தா எங்க போறீங்க என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரனா அதுக்கு தாப்பா போறேன் எதுக்கு அடுத்த ஷோ பார்க்கணும் அப்பப்பா கிழவனுக்கே இப்படி இருந்தா இல்லம்மையான எனக்கு என்ன பாரு ஹலோ மேடம் சினிமா போறீங்களா You bastard! ரொம்ப தேங்க்ஸ் நல்லா வச்சிருக்க நினைக்காத
அங்க இருக்கிற கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரத்துல திரும்பி வர. தெரிஞ்சதா? என்ன யோஜனை? புரிஞ்சதா? டேய் பாத்தியாடா, இதுதான் என் வீடு. எப்படி இருக்கு? அடா அடா அடா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன விலை குடித்தாலும் தகும். இதுதான் என் வைஃப். எப்படி? ரொம்ப பிரமாதமா இருக்கிறாங்க. என்ன விலை குடித்தாலும் தகும். இவன் எப்பவும் இப்படித்தான். அபி, நான் சொன்னேன், என் பாலிய செய்த இவன் தான். இப்பதான் கொஞ்சம் பால்டாயிட்டான். பேரு சிந்துபாத், சொந்த ஊரு கன்னித்தீவு, அப்பா பேரு பூதலிங்கம். இப்ப இருக்கிறது வேதாள உலகம். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட்டணத்தில் பூதம். வணக்கங்க. நமஸ்காரம். அபி, என்ன அபி பிடிட்டு? அபிராமி, நேத்து சொன்னேன், என் ஃப்ரெண்ட் முன்னாடி மூணு தடவை. என்ன மூணு தடவை? டீ போட்டு கூப்பிடுறனே. அது சரி சரி. ஏண்டா, என்னமோ நீ ஒருத்தந்தான் ஆம்பளை பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறேன்னு பெருசா பேசிக்கிட்டியே. என் பொண்டாட்டி நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன்னு பாக்குறியா? ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து எவ்வளவு நேரமாவது ஒரு காப்பி கூட குடுக்காம குத்துக்கல்லாட்ட நிக்கிறிய டி. ஒன்னாச்சு. என்ன ஒன்னாச்சுங்கிறாங்க? ஒண்ணு இல்ல, மணி ஒன்னாச்சுன்றா. இல்லையே, பத்திட்டானே ஆகுது. அவளுக்கு முள்ளு உன்னை காட்டுது உடையா. அட்வான்ஸா போயிட்டாங்க. ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? உங்க வீட்டுல பொறை இருக்காது, டீ சாப்பிடலாம். அவருக்கு ஒரு டீ கொண்டாடி. மூணு ஆயிடுச்சு. என்ன மூணு ஆயிடுச்சுங்கிறாங்க? அது ஏற்கனவே நான் ரெண்டு டீ சாப்பிட்டுனா, இப்ப சாப்பிட்டா மூணு டீ ஆயிடும். என் உடம்பு கெட்டக்கூடாது. பணிவுன்னா இதுல பணிவு, தர்ம பத்தினா இவங்கடா. இவங்க பெய்யும்னா மழை பெஞ்சிடாதா? இது தெரியாம சர்க்கார் அங்கங்க மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமயத்துல மண்டையில வேக தெளிக்கிறாங்க. அவன் பயிர் அழிஞ்சு போச்சேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆமா, இவ்வளவு நேரமாச்சு, அவளை என்ன உலுக்கு உலுக்கிறம் பார். ஏண்டி, ரெண்டு டீ கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதாடி? சீக்கிரமா எடுத்துட்டு பாடி. என்ன மாதிரி பல்லிய செய்தா? பல்லிய செய்தா? சிந்து பாத்து, சிந்து பாத்து. இங்கதான் இருக்குது உயிரோட சக்கரவர்த்தி. உன்னுடைய ஆண்மைக்கு என்னுடைய பாராட்டுகள். ஒரே ஒரு டீ. இல்லா, நீனால வந்ததானே இந்த வினையெல்லாம். இந்த பாரு, பாலிய சிநேகிதங்கிற முறையில சொல்றேன், உங்க வீட்டுல டீங்கிற பேரை மாத்து. இல்ல, உன் பொண்டாட்டி உன்னை மாத்து மாத்துன்னு மாத்திடுவா. இந்த பாரு சக்கரவர்த்தி, இந்த ஏரியாவில கிரவுண்ட் ஒரு வாழ்நாளும் எனக்கு வரப்பா. அப்பா, என்ன பாச்சு? ஒன்றே இல்லடா, உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாளேன்னு உணர்ச்சி வசப்பட்டு நாலு டீ போட்டு கூப்பிட்டேன்டா. அதுக்கு இந்த கதி. மகனே, நீ பருவ மழைய பாத்திருப்ப, இந்த பாத்திர மழைய பாத்திருக்கிறியா? ஆமா, எங்கடா பொட்டியோட புறப்பட்ட? அம்மா சொன்னாங்கல்ல, அதான் ஊர் கிளம்பிட்டேன். டேய், எதுக்கும் ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிட்டு போறப்ப. ஐயோ, இந்த நேரம் மரியா, நீங்களே சொல்லிக்கோ. பாட்டே, பெட்டிய கொடு. இப்பதான் என் மனசே குளிர்ந்தது. எல்லாம் தந்துணி சாமான வெளியே வந்தீங்க. அந்த குண்டெல்லாம் உள்ளே எழுதிங்க. அதெல்லாம் ஏற்றி வந்து போறியா? இதோ போய் சொல்றேன். ஏண்டி செண்பகம், எப்படி உன் கல்யாணம்? அதுக்காக தான் எங்க அண்ணே எனக்கு அஞ்சு மாப்பிளைய பாத்து வச்சிருக்காரு. அஞ்சு மாப்பிளையா? என்னடி உங்க அண்ணன் உன்ன பாஞ்சாலை ஆக்கிட்டாரு. ஐயோ பாவண்டி, இந்த செண்பகம். ஐயோ, எப்படி சமாளிக்க போற? விடுதி எந்திரிச்சா உங்களுக்கு இதே வேலையா போச்சு. வாங்க. பஸ் வருது. இந்த பஸ்லயாவது எங்க ஐத்தா மூக்கு மாலை மூக்க வரவாறு போல இருக்கு. பாவண்டி குயில், அஞ்சு வயசுல மூக்கு மாலை மூக்கற காதலிச்சா. அவன் ஓடி போய் பல வருஷமாச்சு. அவன் வருவான் வருவான்னு இவ்வளவு கல்யாணம் ஆகாமையே காத்துட்டு இருக்கா. ஆமாண்டி, அவன் எப்ப வந்து அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்றது? வந்துருப்பாரு.
இங்க அக்கா மூக்கோடி மூக்க இந்த பஸ்ல வந்திருக்காங்க. அட போமா, இதே வேலையா போச்சு. 25 வருஷமா உன்னோட ஒரே தலவலியா இருக்குது. ரைட். இப்போ இது என்ன பிரயோஜனம்? பட்டத்து காரணத்துக்கு பொண்ண கொடுக்காத கொடுக்காதன்னு நான் சொன்னேன், நீ கேட்கல, கொடுத்த. இப்ப உன் பொண்ண விட்டுட்டு அவன் ஓடிட்டான். இப்ப உன் பொண்ணு 10 மாசம் கர்ப்பம். யாருக்கு பொண்ணு கொடுத்தாலும் கர்ப்பம் ஆகுங்க. சுமாரியா, அது சரி. ஊர் பஞ்சாயத்து பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு ஏங்க, இது மாதிரி நிறைய அசம்பாவிதம் இங்க நடந்து போச்சு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொல்றேன். இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து யாரும் பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கவும் கூடாது, பொண்ணு எடுக்கவும் கூடாது. எப்படி? நம்ம பஞ்சாயத்து முடிவு சரிதானே? வாயை வச்சுக்கிட்டு ஏயா வஞ்சனம் பண்றீங்க? சரிதான்னு சொல்லுங்களேன். வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா பஞ்சாயத்துல? ஐயா, நம்ம கிராமத்துல பயிர் பச்சல்லாம் வாடுதுங்க. ஒரு வருஷமா மழையே இல்லைங்க. மழை வரணும்ன்றதுக்காக பண்ணையார வயல்ல உட்காந்துக்கிட்டு வயலையும் வாசிக்க சொல்றீங்களா? நாளைக்கு ஒரு ஆளே குத்திட்டு வர சொல்லுவாரு. ஏயா, எங்க பண்ணையார கொலகாரனாக்க பாக்குறீங்களா? முருகோ, ஊர் மக்கள் சந்தோஷம் தான் ஏ சந்தோஷம். நாளைக்கு என் பெருமான் முரண் பேரை சொல்லி முதலாளி, வர வர நீங்க பழக்கிற வியாபாரம் மாதிரி ஆயிட்டீங்க. அதற்கிட்டு முதலாளி, வெளியே ஜனங்க கண்ணா பின்னான்னு கூட்டம். நீங்க பாட்டு பஞ்சாயத்துல என்ன முதலாளி, வேலையே வளைச்சிட்டீங்க. நீங்க வளைக்கிறதான் பெரிய ஆளாச்சு. அது சரி, எப்படி குத்திக்க போறீங்க? நல்லா இருக்கா சம்சாரங்க பொண்ண கூட்டிட்டு உள்ள போடி, இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இந்தாலும் நம்ம தெருப்பக்கமா கூட்டு வந்திருக்க கூடாது. சாமி, எங்க அத்தா மூக்குவாளி மூக்க எப்ப வருவாரு? சீக்கிரமே வந்துருவாரியோ. ஏதாவது மசியமா? கடையை பாத்தீங்களா, வளைஞ்சிருக்கு. உள்ள வெட்டருவா வச்சிருக்கா, எடுத்து வீசினா உங்க கழுத்து தாங்க. அடுத்து தெரு பாப்பா, வா முருகா. முயற்சி பண்றேன். எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிட்டேங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா நான் சொல்றபடி கேக்குறியா? கேக்குறேங்க. நந்தவனத்துல சாயங்காலம் சாமிக்கு பூ பிடிக்க வர்றீங்க? வரேங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். இது வரல சாமி கண்ணா குத்திடும். இல்ல, நிச்சயமா கண்டிப்பா வரணும். என்னது, நந்தவனத்துல யாரையுமே காணோம்? என்னம்மா? வாங்க அண்ணே. பூ பறிக்க வந்தியா? கூட இல்லாம வந்திருக்க, கூட உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. போ போமா, போ. ஆ.
அனாதீங்க சொன்னா கேளுங்க அனாதீங்க ஐயோ சுமையே நீ வேற அனாதீங்க சொல்ற பாவம் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில கலங்க ஏற்பட்டு போச்சு இங்க அந்த பொண்ணுடைய மானம் மட்டும் இல்ல நம்ம கிராமத்துடைய மானமும் சரி சரினு சரிக்கிறச்சையா ஏமா உன்னை கெடுத்துட்டான் சொல்றியே அவன உன்னால அடையாளம் காட்ட முடியுமா ஆள் அடையாளம் தெரியாதுங்க ஆனா அவன் கையில ஆறு வரையில இருந்துச்சு அட பாமா இந்த பொண்ண கெடுத்த நிச்சயமா நம்ம ஊர்க்காரனா தான் இருக்கணும் ஆமா பொண்ண கெடுக்கிறதுக்கு பசையும் ட்ரெயினையும் பிடிச்சி வெளியில இருந்தா வருவான் நீ வேற ஆக மொத்தம் அவன் நம்ம ஊர்க்காரனா தான் இருக்கணும் இத கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குங்க இல்லையா நீ வேற மொட்டை கையில சொல்லிட்டு இருக்க வழி இருக்குன்னு சொன்னியே என்ன வழி இந்த கிராமத்துல இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் கைய காட்டணும் எவனுக்கு கையில ஆறு விரல் இருக்கோ அவன் தான் இந்த பொண்ணை கெடுத்தவன் இவர சொல்றதா கரெக்ட் எல்லாரும் கைய காட்டிடுவமே எல்லாரும் அவங்கவங்க கைய காட்டுங்க பஞ்சாயத்துல எல்லாரும் கைய காட்டியாச்சு ஐயா நீங்க மட்டும் கைய காட்டல யோ என்னையா இது அவர் இந்த ஊருக்கே தெய்வம் மாதிரி அவரை போய் கைய காட்ட சொல்ற அதானே பொம்பளைங்க அவரை நம்புது நீ அவரை நம்ப மாட்டேங்கிறிய தாய்க்குள்ள நம்மள நம்புது தகப்பங்குள்ள நம்மள நம்ப மாட்டேது கொஞ்சம் சும்மா இருமா ஏயா நமக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமா கைய தானே காட்டணும் காட்ட போச்சு பாத்தீங்களா இதான் என் கை உங்களுக்கு தெரியாம கேட்டுட்டேன் நான் மன்னிச்சிடுங்க ஐயா அட பரவாயில்லையா குழந்தை மெதிச்சு தாய்க்கு வலிக்கவா போது நீங்க எல்லாரையும் பிள்ளைங்க மாதிரி அந்த குற்றவாளிய எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் பாபா நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன நம்பு நான் உன்னை காப்பாத்துறேன் பஞ்சாயத்து கலையலாம் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் மரியாதை அடியே அலமேலோ அடுத்த ஊட்டு ஆண்டாளு தவு நாளு வந்தரு கண்டி தவுசரோட நின்னு கண்டி நடுவால விட்டு கிட்டு நாலு பக்கம் சுத்தி கிட்டு கொட்டுங்கடி கும்மியத்தா தட்டுங்கடி கைகளத்தா கொட்டுங்கடி கும்மியத்தா தட்டுங்கடி கைகளத்தா கருப்ப
இந்த மோசமான கிராமத்துல எவ்வளவு அழகான பொண்ணு, அவ பேர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இதை விசாரிக்கிறதுக்குள்ளே அவ போயிட்டாளே. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். காரு பிரமாதமா இருக்கு தம்பி, என்ன தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? பெரியவரே, அந்த போகுதே ஒரு செவத்த பொண்ணு, செவப்பு தாவணி கட்டிக்கிட்டு. ஆமா, அந்த பொண்ணு யாருக்கு பெரியவரே? ஆரம்பிச்சிருவீங்களே, வந்த உடனே பொண்ணு யாருன்னு கேப்பீங்களே. இவ்வளவு உயரத்தை நான் ஒருத்த நிக்கிறேனே, நான் யாருன்னு கேட்டியா? நீங்க பெரியவரா இருக்கிறனால தானே கேக்குறோம். அப்பா, இப்பாவது ஒருத்தர் நம்மள பெரியவர்னு ஒத்துக்கிட்டானே. அது சரி பெரியவரே, அந்த பொண்ணு யாரு கேட்ட உடனே சொல்லிருவேனா? இப்ப நீ ஒரு 10 ரூபாய் கூட சொல்லிடுவேன், இப்ப நீ ஒரு 10 ரூபாய் கூட சொல்லிடுவேன். பணம் பணம்னு அடையிறான், பணத்தை கொடுத்துட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இந்தாங்க பெரியவரே, எனக்கு பணம் வேணா, எனக்கு பணம் வேணா. அந்த பொண்ணு இருக்க சொல்லுங்க, இன்னொரு 10 ரூபாய் கொடு. செண்பக தேவின்னு பேரு, எல்லாரும் இந்த கிராமத்துல அத செண்பகம் செண்பகம்னு கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு விருப்பப்படுறியோ அப்படி கூப்பிடு. எனக்கு பொண்டாட்டின்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இல்ல, நீ உதவாங்காம போக மாட்டேன். அந்த பொண்ணு யாரு தெரியுமா? அந்த பொண்ணு யாரு தெரியுமா? யாரையா? இன்னொரு 10 ரூபாய் கொடு. இந்தா பர்சைய வச்சுக்க, அவ பரம்பரையை சொல்லு. சொல்லட்டுமா? அது வந்து பண்ணையாருடைய தங்கச்சி. யோ, பட்டணத்துல நானும் பணக்காரன் தாயா? நீ பணக்காரனா இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த கிராமத்துல இருந்து பட்டணத்துக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க, பட்டணத்துல இருந்து பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க. அப்படியா? அப்போ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? முடியாதே, நீ டவுன் காரனா இருக்கிய, கிராமத்துக்காரனா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் அந்த பொண்ணு? பொண்ணு இல்லப்பா, பொம்பளை. 40 வருஷமா இப்படித்தான் நாயா பெய அலையுது. அது பேர் குயிலு. பல வருஷத்துக்கு முன்னால் அவருடைய மரமாப்பிள்ள மூக்குவாளி மூக்கு ஒருத்தன் காணாம போயிட்டான். அவன் திரும்பி வந்தா இதை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலையுது. அவன் எப்ப திரும்பி வர்றது, இது எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னையா இதெல்லாம் காசு வாங்க உன்கிட்ட சொல்லிட்டே, இருக்கிற எல்லாத்தையும் நீயே வாங்கிட்ட. பட்டணத்துக்காரன் காரியம் முடிஞ்ச உடனே காலவாரி விட்டுருவீங்களே, இதை கவனிச்சுக்கிறேன். அப்புறமா மகனே, மருமகளை பத்தி சொல்றேன்னு கூட்டியாந்துச்சு, இப்படி மண்ணாங்கட்டியாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சொல்லி தொலையண்டா. அப்பா, நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா, நான் கட்டிக்கிற போற பொண்ணை நீங்க பாக்கணுமா பாக்க வேணாமா? சத்தியமா பாக்கணும். அப்ப நாம ரெண்டு பேரும் உடனே இப்ப கிராமத்துக்கு போறோம். நாம ரெண்டு பேரும் அந்த பொண்ணை பாக்குறோம். சரி, நாம ரெண்டு பேரும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் பண்ணிக்கிறேன், நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணா போதும். நீ அத பத்தி கவலையே படாதரா மகனே, இன்னைக்கே நாம கிராமத்துக்கு போறோம். அப்பா, அதுல ஒரு சிக்கல். என்னடா? அந்த கிராமத்துக்காரங்களுக்கு பட்டணத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. பட்டணத்துக்காரங்கிட்ட இருந்து பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. இவ்வளவு ஏன்? பட்டணம் முடிய போட மாட்டாங்களாம். ஏன்னா பட்டணங்கிற பேர் இருக்கான். ரொம்ப வித்தியாசமான கிராமமா இருக்க. ஆமா, இதுக்கு நாம என்னடா பண்ணோங்கிற? நாம கிராமத்துக்காரனா மாறணும், கிராமத்து ஆளுங்களை ஏமாத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும். ஆக புரிய சொல்லணும்ங்கற? ஆமா, அதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சடா. என் தொழிலுக்கு மூலதனமே அதுதானேடா. அது எனக்கு நல்லாவே தெரியும்பா. அந்த கிராமத்து ஆளுங்களை ஏமாத்துறோம், அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? கவலையை விட உங்க அம்மாவையும் சம்மதிக்க வைக்கிறேன். இந்த கல்யாணத்துல எனக்கு பூரண சம்மதம், ரொம்ப சந்தோஷங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது இல்ல, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ சொல்லிடுங்க. நான் என்ன பெருசா கேட்டுட்டு போறேன், எங்க குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை, 8 லட்சம் ரூபாயில வீடு, 2 லட்சம் ரூபாயில ஏசி காரு, ஊட்டியில ஒரு பங்களா, ஏற்காடுல ஒரு எஸ்டேட்டு, அது போதும். நீங்க கேக்குறதெல்லாம் அவங்க குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. என்னென்ன நல்ல நாளை பார்த்து முகூர்த்தத்தை வச்சிட வேண்டியதானே? அம்மாவோட அவசரத்தை பார்த்தா அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க போல இருக்கேன். நாம பேசுற திட்டம்ல அவ்வளவுதானப்பா, நீ ஒண்ணும் கவலையே படாத மகனே. அப்படிங்களா? சந்தோஷம், நான் போயிட்டு வரமா. இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொன்னீங்க? அது வந்து அபிராமி, நீ பேசிட்டு இருந்த நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். பையனுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ல, இப்ப பையனுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு சொல்ல வந்தேன். ஆமாமா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? என்னடா சொன்ன, இப்ப கல்யாணம் பண்ணிக்காம உங்க அப்பா வயசு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க போறியா? அபிராமி, நீ சம்பந்தம் பேசின இடத்துல கல்யாணத்தை முடிச்சுக்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. அது வந்து எனக்கு 2 மாசம் கோர்ட் லீவு, அதுல பையனை ஃபாரின் கூப்பிட்டு போய் பிசினஸ் கோர்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தேன்னு வச்சுக்க.
ஃபாரின் ரிட்டர்ன் மாப்பிள்ளைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வரதட்சணை கூட்டி கேட்கலாம்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், வரதட்சணையும் அதிகமா கிடைக்கும். பையனுக்கும் கணக்கு வழக்கில் ஒரு அனுபவம் ஏற்படும். ஆமாமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா, அப்பாவோட போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துடுறமா. ஆமாமா, போயிட்டு வரமா. சரி சரி, எப்ப புறப்படுறீங்க? நாளைக்கு. ஏதோ கிராமத்துக்கு கூட்டு வரேன்னு சொன்ன, கண்ணு கெட்டின வரைக்கும் தண்ணியா தானே இருக்கு. ஏண்டா, கொட்டாம்பட்டி கிராமமா இல்ல தீவா? அப்பா, ஆத்த கடந்து 5-14 தூரம் போகணும் கிராமத்துக்கு. என்னடா இது, இளமும் ஊஞ்சல் ஆடும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்க முதுமும் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குதே. இவங்கதான் அவன் பொண்டாட்டி. என்னடா சொல்ற? அப்பா, இவங்க தான் உங்க முறை பொண்ணு. இவங்க பேரு குயிலு. இந்த கிராமத்துல உங்க பேரு மூக்குவாளி மூக்க. இவங்களை வச்சுதான் நாம இந்த கிராமத்துல தங்கணும். எல்லாம் என் தலையெழுத்துறா. டவுன்லதான் ஒரு நல்ல கேஸ் கிடைக்கலன்னா, கிராமத்துல இப்படி ஒரு கேஸா? சரி, சமாளிப்போம். அதே மூக்கு, அதே மூக்கு, அதே மூக்குவாளி, அதே திருட்டு பாருங்க. ஐயோ, அவரேதான், அவரேதான். கொஞ்சம் பேர் சமாளிப்பா, இல்லனா ஊருக்குள்ளே போக முடியாதுப்பா. நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுப்பா. மயிலு? எப்பா, மயில் இல்ல, குயிலு. குயிலு, என்ன மன்னிச்சிரு. டவுன்ல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு கிட்ட மனச பறி கொடுத்துட்டேன். அதோட பரிசுதான் இவன். ஆனா அவன் செத்து போயிட்டான். அப்பா கவலைப்படாதீங்க, அதான் நார்க்கல்ல. அத்தான், இந்த பிள்ளைய ஏன் புள்ள மாதிரி நானே வளர்க்கறேன். நீ என்னத்த வளர்க்கறது? அதான் நானே வளர்ந்துட்டேன்ல. நீங்க வந்திருக்கிற சந்தோஷமான செய்தியே ஊருக்கெல்லாம் சொல்லணும். வாங்கத்தா, வாங்கத்தா. இத்தனை வருஷமா என்னை மட்டும் பிரிஞ்சிருந்தீங்களே, ஒரு கடதா சேதம் போட்டு கூடாதா? நல்ல பேனாவா கிடைக்கல. எப்படியோ நீங்க கிடைச்சிட்டீங்க. அத்தா, அதோ பாத்தீங்களா, அதான் நம்ம கிராமம். இதுதான் கொட்டாம்பட்டியா? இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்த நாள், எல்லாரும் நல்லா வாங்கிக்கங்க. இந்த நேரம் இவர் அண்ணன் இருந்திருந்தாருன்னா அன்னதானமே கொடுத்திருப்பாரு. கணக்கு நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க. இப்ப நான் தான் அண்ணன், அவசரத்துல அத மறந்துட்டேன். நீங்க கொடுங்க, குழந்தைங்கள வாங்கிக்க. சும்பு, வரிசையில நம்ம ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கேன். வாங்கிட்டு போன உடனே வழியிலேயே மறிச்சிரு. அதுக்கு நான் வச்சிருக்கேன். துணி எடுத்து குடியா பாபா? உங்க அம்மா சொல்லிமா? அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. பாபா, உன் பேர் என்ன? நந்தவனா. எனக்கு எங்கயோ குத்துதே. நந்தவனத்துல கெடுத்தீங்களே சீதாலட்சுமி, அதனுடைய பொண்ணு பழி வாங்குறதுக்காக வளருதுன்னு நினைக்கிறேன். பத்திரம் போது கொடுங்க. என்னது முத்தம்? நாரது. இதுக்கு போய் முத்தம் கொடுக்க சொல்றீ? அப்படி எல்லாம் கொடுத்தா தாங்க நீங்க ஊர்ல பெரிய மனுஷன் பேர் வாங்கலாம். 18 வயசா இருந்தா பரவாயில்ல, 8 வயசு தானே ஆகுது. வயசு என்னங்க வயசு? இப்போதைக்கு முத்தத்தை கொடுத்து வைங்க. உப்பு கறிக்குதியா? சொந்த ஒரு தூத்துக்குடியா இருக்கும்னு நினைக்கிறேன். காணாம போனாரு எங்க அத்தா மூக்குவாளி மூக்க. அது இவர் தான். அது இவர் புள்ள. கும்பிட மாட்டாரா? நம்ம கிராமத்துலதான் தங்க போறாங்க. அப்படியா? தங்கிட்டு போட்டோம். ஆமாங்க, கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கலாம்னு வந்திருக்கிறங்க. பணமும் எடுத்து வந்திருக்கிறங்க. உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கிராமத்துக்கு ஒரு வேலையா வந்திருக்கோம். அந்த வேலை முடியற வரைக்கும் நாங்க திரும்ப மாட்டோம்.
அது வரைக்கும் தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவர் என்ன இடம் பார்த்து தரது? ஏ வீட்லயே தங்கிக்கலாம் இல்லையா? ஆயிரம் தான் உறவுக்காரங்களா இருந்தாலும் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு வீட்டுல தனியா தங்க கூடாது. இதுதான் இந்த கிராமத்து சட்டம். முதலாளி இப்படி செஞ்சா என்ன? என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அவங்களை அங்கதாங்க வச்சிருந்தேன். அவங்க கையில பணமும் இருக்கு, பத்திரமாவும் இருக்கும். நியாயம். அப்ப நீங்க வாங்க, இத பாத்துக்கங்க, போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்கிறேன். நீ போ, இந்த கிராமத்துக்கு நீ ஒரு குழந்தை மாதிரி வாங்கிக்க. ஜாக்கெட்டுக்கு பத்தாது இல்ல, ரிப்பன் ஆக்கி கட்டிக்க. யானை துதிக்கை மாதிரி ஒரு ஜட. ஏய் ஐயா, இதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணி வை, அடுத்த பிறந்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? கதிரி, என் பொண்ணு பேரு காவேரி. பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா லட்சணமா இருக்காங்க. ஏண்டா நீ சொன்ன பொண்ணு இதுவா? இது என்னப்பா? அஞ்சல, அஞ்சல என்னங்க? ஏண்டா இதுவா? இதுக்கா போய் மாறுவேஷம் போட்டோம்? இதுவும் இல்லப்பா. என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் என் சம்சாரம். அது ஒண்ணு இல்லங்க, உங்க குடும்பமே அழகா லட்சணமா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். யார் இவங்க? இவங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டுல தான் தங்க போறாங்க. காவேரி, இவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடு. சரிப்பா. ஏண்டி மனோரஞ்சிதம், நாங்களே இங்க குளிச்சிட்டு இருப்பாரு, ரெடி பண்றேன், நானே வந்துடுறேன். பாடி வா. போ மாமன் ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, நம்ம ஊருக்கு ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்க. யாரே வந்திருக்காங்க? ஒருத்த மூக்குவாளி மூக்கனா, ஏண்டா மகனே, பொண்ண காட்டன் கூட்டி வந்துட்டு மண்ணையும் மட்டையுமா காட்டிட்டு இருக்கிறிய, எப்படா காட்ட போற? அப்பா அதுவும் அக்கறையில பாருப்பா. அதான் மங்களமா இருக்கு, ஆனா ரெண்டு கொம்பு இருக்க. ஏப்பா அது மாடுப்பா. நான் வாழை கவனிக்கல. இந்த பாருப்பா, அதுவும் தெரியுதுல்ல, அஞ்சு பொண்ணுங்க அதுங்க நடுவுல. ஐ குட் நாட் ஐடென்டிஃபைடா. சரியா பாருப்பா, எனக்கு ஒண்ணும் தெளிவா தெரியல. ஐயோ எப்படி காட்டுறது? அந்த உடஞ்ச பானை எடுத்துக்குவோம், அதுல ரெண்டு ஓட்டைய போட்டு கழுத்துல கவுத்திட்டு இந்த தண்ணியிலேயே நீந்தி போயிருவா, பக்கத்திலேயே போய் அந்த பொண்ண பாத்துருவா. என்னடி இது குயில் ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு இருக்கா? அட உனக்கு விஷயம் தெரியாதா? அவ அத்த பூக்கோழி மூக்க ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அப்படியா? எப்படி இருப்பாரு? ஐயா நீ அவரை பாக்கவே இல்லையா? கருப்பா குண்டா பூத மாதிரி இருப்பாரு. இல்லடி, காதுல வேற கடிக்கணும் மாட்டிட்டு காட்டானாட்டு இருப்பாரு, வேப்பில விளையத்த மாட்டிட்டு மூஞ்சிற மாதிரி இருப்பாரு. எங்க அத்தா மட்டும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன் கேளுங்க. சரி நீயே சொல்லு. மூக்கு மொழி உள்ளவண்டி மூக்கு வாழி மூக்கடி, அவ மாரழகு பார்ப்பதற்கே மாசம் ஒண்ணு வேணுமடி, பேரழகு மன்மதனின் பேரச் சொன்னா வெக்கம் வரும். இருந்தா
வாங்கடி சீக்கிரமா குளிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். மூக்குவாளி மூக்கனா பொம்பளை குளிக்கிறத திருட்டு தனமா பாக்குறியா உனக்கு வெக்கமா இல்ல? சும்மா ரெடி, அவர் ஒன்ன பாக்க வரல, என்ன தான் பாக்க வந்தாரு. அத்தா ஏன் இப்படி எல்லாம் திருட்டு தரமா வரீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருக்க மாட்டேனாக்கும். அது ஒண்ணு இல்ல குயிலே, மாங்காய திருட்டு தனமா திங்கறது இல்லையோ, மங்கையர் குளிக்கிறத திருட்டு தனமா பாக்குறது இல்லையோ, ஒரு தனி சுகமே உண்டு. அத்தா வந்த சரி, நீதான் குயில பாக்க வந்த, இந்த சின்ன குடும்பம் எதுக்கு வந்ததா? ஒரு துணைக்குதான். குயிலக்கா, பெரியவர்தான் உன்ன பாக்க வந்தாரு, சின்னவர் எதுக்கு வந்தாரா? உன்ன பாக்கத்தான் வந்திருப்பாரு, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமா? பாடி நானும் இந்த லெட்டர் ஒரு வாரமா கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், முடியலையே. டவுனா இருந்தா போஸ்ட்மேன் கிட்டே கொடுத்து கொடுக்க சொல்லலாம், சுத்த பட்டிக்காடவுல இருக்கு, என்ன பண்றது? இந்த கொட்டாங்குச்சியில வச்சு அனுப்பிட வேண்டியதான். கொட்டாங்குச்சி வீடு தூது, போ வாத்து மாதிரி போ. ஐயோ, குள்ள வாத்து மாதிரி இந்த கொட்டை வச்சு போகுது, அதை இந்த வெள்ளை வாத்து பாக்கலையே, இப்ப என்ன பண்றது? யார் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி குறுக்கு வழியில போய் அதை எடுத்துட வேண்டியதான். அதான் கரெக்ட். என்னது கொட்டாங்குச்சில லெட்டர் வருது? 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு லெட்டரை படிச்சுதான் நானும் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நமக்கு வேண்டாம்ப்பா, வேற எவ்வளவு மாட்டிக்கிட்டோம். என் கொட்டாங்குச்சி எங்க? ஐயோ, என் லெட்டர் எங்க? என் கொட்டாங்குச்சி, ஐயோ என் கொட்டாங்குச்சி. காதலி, என்னை காதலி, ஒருமுறை பார்த்தாய் உன்பை முள் என் இதயத்தில் பாய்ந்து விட்டது, மறுபடியும் என்னை பார்த்துவிடு, முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். எழுதியவன் உன் காதலன். அவன் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமா, சீக்கிரமா தண்ணி கொண்டு போ. வந்தா அந்த இடம் கொட்டாங்குச்சி லெட்டர். என் கொட்டாங்குச்சி லெட்டர், கொட்டாங்குச்சி எங்க? கொட்டாங்குச்சில லெட்டர் பாத்தீங்களா? கொட்டாங்குச்சில திருகந்து போக மிச்சம் மீது தேங்காய் தான் இருக்கும், லெட்டர் எப்படிப்பா இருக்கும்? ஆமா, லெட்டர் எப்படி வரும்? கொட்டாங்குச்சில தேங்காய் தான் இருக்கும், குடத்துல தண்ணி இருக்கும். நீங்க பாத்து போங்க. நீ பாத்து போ. வேணும் வேணும், நல்லா வேணும். பட்டர் சிக்கனும் பெப்பர் சிக்கனுமா சாப்பிட்டிருந்த எனக்கு பழஞ்சோறும் கேப்பங்கூழுமா? இந்த பாயுமனுக்கு கல்யாணம் ஆவறதுக்குள்ள என் உடம்பு பாதி ஆயிரம் போலுக்கு. அபிராமி என்ன தாது? நான் தான் குயிலன் குழு குழுனு பேர் வச்சிருக்கேன், அதை கூப்பிடாம அபிராமின்னு கூப்பிடுங்களேன். யாரு தாது? அது வந்து அம்மா, ஆத்தா. ஆத்தா ஆத்தான கூப்பிட்டீங்களா? நான் மூத்த ஆத்தான் கூப்பிடுங்களான்னு நினைச்சேன். அது சரி, சாப்பிட்டீங்களா? ஆச்சு. சாப்பிட்டுட்டீங்களா? என்னத்தான் அப்படி எல்லாம் செஞ்சுட்டீங்க? அந்த எட்டி இலை எங்க? எட்டி இலையை பீரோல வச்சு போட்ட முடியும், வெளியே தூக்கி எறிஞ்சிட்டேன். தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? புருஷ இலையில சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அத தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? நான் போய் சேரி. அபிராமி இப்ப யார கூப்பிட்டீங்க? அதே ஆத்தாள தான். நான் இருக்கும் நேரத்துல இப்படி எல்லாம் வெட்டாத, இப்படி எல்லாம் தட்டாத, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் வைக்காத. நான் ஆம்பள, அதுல மதுரக்காரன். கொண்டாடி வந்தீங்கள், குடும்பி பார் குடும்ப. என்னது?
சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுமா. நான் உங்ககிட்ட ரொம்ப நாள ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னைக்குதான் நேரம் வந்திருக்கு. பிச்சையில சாப்பிட்டா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தேன். யாரோட எச்சியில சாப்பிடணும்னு நினைக்கிறேன்? உங்க எச்சியில தான். அதனால என்ன, சாப்பிடு சாப்பிடு, காசா பண்ணுமா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கே ஒரு நாள் நிச்சயமா நான் சாப்பிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு எச்சியில எடுத்து வைக்கிறமா. ஏண்டா மகனே, இந்த ஊர்ல எச்சலைக்கு இந்த ஆளா அலையறாளுங்க? 18 அலையுது, 48 அலையுது. இனிமே நாம இலையிலேயே சாப்பிட கூடாது. தரையில சாப்பிடலாங்கறியா? அம்மா, நந்தவனத்துல பூ பறிக்க வந்தியா? ஆமாண்ணே. கூட வேணா உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. போமா. சரிண்ணே. கலாட்டா பண்ண வந்த உனக்கு சம்பந்தம் இல்லாதது, உன் வேலைய பாத்து போயா? எனக்கு சம்பந்தம் இல்லாததா? கண்டுபிடிச்சு அவன் முகமுடிய கிழிக்காம நான் விட மாட்டேன். இருக்கியா?
போக போக எவ்வளவு அடி இருக்கு தெரியுமா? ரொம்ப அடிபட்டுச்சா? நான் இங்கம்மா தள்ளி விட்டேன், நீ என்ன விழுங்க தெரியவா? செம்பகம், நீ எனக்காக இங்க வந்து நிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட மனம் திறந்து பேசணும் பேசணும் நினைக்கிறேன், முடியலையே. எங்க அப்பா என் கூடவே வந்து கழுத்தா இருக்கிறாரு, அவர் எனக்கு துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். வேலையா வந்து சேர்ந்திருக்காரு, வயசுதான் ஆயிருச்ச தவிர அவருக்கு அறிவே கிடையாது. ஏண்டா கூட்டிட்டு வந்தோம்னு ஆயிப்போச்சு. சரியான திம்ம தனியானா இருக்காரு, அவரை நினைக்கும் போது அப்படியே கழுத்தை நினைச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். எங்க அம்மா நினைச்ச வேண்டான்னு விட்டுட்டேன். உன் மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு, அதை வெளியே சொல்ல நீ வெக்கப்படுற. ஏன்னா நீ ஒரு பொண்ணுதானே, அதனால நானே சொல்றேன். இன்னைக்கு இதே இடத்துல இந்த தென்னை மரத்து சாட்சியா உன்னே போடுவேன். அறிவு கட்டவனா? நான் திம்மத்தடியனா? நானாடா உன் கழுத்தருக்கு? அடே, உனக்காக குடிமைய வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்குலோடா தெரியும். என்ன மன்னிச்சிருப்பா, அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில நான் இப்படி பேசிட்டேன். ஆனா மடப்பைய பவனே, ஆசைப்பட்டா மட்டும் போதாதரா, அறிவு வேணும்டா. பொட்டச்சி பின்னாலே சுத்திட்டு இருந்தா நம்ம பொட்டப்பைய நினைச்சிட மாட்டா. கட்டபொம்மை பரம்பரை காட்டுற வேணா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? ஏறி ஓட்டிடணும்டா. எதை ரேக்லாவ? எப்பா அந்த ரேக்லா இங்க பாருங்கப்பா. எப்பா நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நடக்கிற ரேக்லா பந்தயத்துல நீ ஏற ஓட்டுற ஜெயிக்கிற, அப்ப தாண்டா அந்த பண்ணையார் உன்னை மதிப்பான், அந்த பொண்ணு உன் மேல. மாயாண்டி, நம்ம ஊர்ல வருஷம் வருஷம் நடக்கிற புதிரை பந்தயத்துல நம்ம புதிரை ஒரு பய ஜெயிச்சது இல்ல. இந்த வருஷம் முன்னிதான் ஜெயிக்கணும். அந்த கருப்பு பயில்க மூஞ்சல கரிய பூசணும். கரிக்கும் போல இருக்கு. வருஷா வருஷம் நம்ம ஊர்ல நடக்கிற குதிரை பந்தயம் மாதிரி இந்த ஜில்லாவிலேயே கிடையாது. ரெடியா?
விவசாயம் இல்லாம குதிரைங்க ரெடியான்னு கேக்குறேன், ஆளுங்க ரெடியான்னு கேளு. சரி சரி, பந்தயத்தை ஆரம்பிக்கண்டுதானே. பந்தயத்துல ஜெயிச்சு நம்ம சொக்கனை நம்ம பண்ணையார் பாராட்டி பேசி பரிசு வழங்குவார். ஏதோ குதிரை கைவால ஜெயிச்சுதான். நான் குதிரையை பாராட்டி பேசுறேன். இவர் என்ன பாராட்டுறது? ஜெயிச்சோ என் மகன், நானே பாராட்டி பேசுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆஃப் கொட்டாம்பட்டி, இந்த கண்டக்டர் சாரியட் ரேஸ், மை சன் ஹஸ் கம் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் வன் தி ரேஸ். இட் இஸ் நாட் எ பிளஷர் டு மீ அலோன். It is a pleasure to one and all who have gathered here. Thank you, thank you, thank you all. Yappa, Tamil pesuma. Adhaavadhu nadandhu mudindha indha pottiyile vetri petra en magan, veerasthira magan. Kai thattukko, kai thattukko. Yappa, yappa, nenju valikudhu. எப்படியாவது போய் அவரை பார்த்தாகணுமே. எப்படி போறது? என்னமா
என்னமா இப்படி ஓடி வர? செங்ககம் உன்னை பாக்குறதுக்காக ஆம்பளை வேஷத்துல வைத்தியர் மாதிரி இங்க வரலாம். ஆம்பளை வேஷத்துலயா? ஆமாண்ணே, நீ அவகிட்ட ஏன் வந்துறது? சரி சரி, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போமா. இப்ப நானும் அவகிட்ட இங்க வருவேன், வரட்டுமா? நீங்க எப்ப வருவீங்கன்னு வந்துட்டல்ல வைத்தியரை பார்த்தா ரொம்ப இளசாவும் இருக்காரு புதுசாவும் இருக்காரு. என்னையா இளசு புதுசுன்னு பேசிட்டு இருக்கேன்? நான் இந்த ஊருக்கு பழசுதான், நீ தான் புதுசு. என்ன உங்க பேச்சே ஒரு தினசா இருக்கு. என்னையா எங்க வலிக்குது? எங்க வலிக்குதா? ஐயோ என்னையா வேட்டி அவுக்குற? என்ன வைத்தியர வேட்டி அவுந்துருச்சு கட்டுற? சரி சரி உட்காருங்க. நீங்க ரொம்ப தான் வைக்கப்படுறீங்க. எங்கதான் அடிபட்டது? எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கா? நீங்களும் தானும் ஒண்ணு, பக்கத்துல பொண்ணு, அதுவும் நின்னு பாக்குதே. அதுக்கே இந்த ஆட்டம் ஆடுற? சும்மா ஒரு எதுக்குதான். பாப்பா வைத்தியர் தனியா வைத்தியம் பாக்கணும், நீ போமா. சரி மேலயோ போயிடாத. போயிடாத ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் என்ன போட்டு எடுக்கிறீங்களே? வைத்தியரே நீங்க இருந்து தனியாவே வைத்தியம் பார்த்துட்டு வாங்க. நான் இனிமேல இங்க இருக்கிறது நல்லதில்ல. அந்த பொண்ணு உங்களை ஒரு தினசாவே பாக்குது, பின்னாடி பின்னாடி போயிடாதீங்க. உங்களை அதை கெடுத்தாலும் கெடுத்தா. அப்படியா? ரொம்ப அனுபவம் போல இருக்கு. நான் பாக்காத பொண்ணுங்களா? எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க, பாடி குழந்தைங்க என்னதான் அப்பா அப்பான்னு கூப்பிடும். பொம்பளை விஷயத்துல இங்க எவ்வளவு மோசமானவரா? வைத்தியரே எதுக்காக இப்படி அழறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் வரேன். சரி சரி போறதுதான் போறீங்க, தொங்குற மீசைய கொஞ்சம் ஒட்டிட்டு போங்க. மீசையா? செண்பகம் நீ ஆம்பளை மாதிரி நடிச்ச, நானும் பொம்பளை பின்னாடி சுத்துற மாதிரி உங்ககிட்ட நடிச்சேன். அப்படியா? ஆமா. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசார் கூட நினைச்சு பார்த்தது இல்லை. போகணும்னு சொல்லியிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் தெரியுமா? ஆமா ஆமா,
நீ லண்டனுக்கு போ, உனக்கு பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க. இல்லமா, கொலம்பியா மினிஸ்டருக்கு போன் பண்ணி நான் உடனே பிரிட்ஜ் கட்டி சொல்றேன். ஒண்ணும் சொல்லாதீங்க, இவர்தான் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். என்னடா இந்த கிராமத்துல எனக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது? உங்க சம்சாரத்தை ஐயா பாக்கணும். ஏன் அழுகுறீங்க? எனக்கு கண்ணாலுமே ஆவலிங்கோ. என்னது, கல்யாணமே ஆகலையா? அப்ப வீட்டுக்குள்ள இருக்க அம்மா யாரு? தள்ளிக்கிட்டு வந்ததா? யார பத்தி அந்த கேள்வி கேக்குற? அதான் முதலாளி அம்மா. வேலைக்காரனா? உனக்கு போய் வேஸ்டா இருப்புல துண்ட கட்டணம் பாரு. கோபடியா? இவர் யாரு? கோயில் பூசாரியா? கோயில உண்டை கட்டி வித்துக்கிட்டு இருந்தாரு. இவர் தாயா இந்த ஊரு பண்ணையாரு? யார் நீங்க? நாங்க யாருன்னு சொல்றது இருக்கட்டும், வந்தவங்களை உட்கார வைக்கிறதான் தமிழ்நாட்டு பண்பாடு. மரியாதை கொடுக்க மாட்டீங்களோ? நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுக்காம நான் யாரையும் உட்கார சொல்ல மாட்டேன். அப்படின்னா எங்களை கடைசி வரைக்கும் உட்கார சொல்ல போறது இல்ல? சும்மாரியா, அம்மா நம்ம ஊர்ல இன்னைக்கு நிலம் வாங்குறதா கேள்விப்பட்டு உங்க நிலத்துல விதைக்கிறதா இருந்தாலும் உழுவுறதா இருந்தாலும் அறுக்கிறதா இருந்தாலும் நம்மள கேட்டுதான் இங்க எல்லாம் நடக்கணும். நம்ம இல்லன்னா இங்க ஒரு அணுவும் அசையாது. ஒரு வயலும் உங்க நிலத்துல இறங்க மாட்டா. மிரட்டலா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். பட்டணத்தையே பொட்டலமாக்கி மடிச்சவனா? எங்கிட்டய சவாலா? என்ன பட்டணம் பட்டி கடை பார்த்து சவால் விடுதா? அதுக்கு முன்னாடி உன்னோட தெரிஞ்சுக்கம்மா, ஆயிரங்காலத்து பயிர்ல இருந்து ஐயா ரெட்டு வரைக்கும் இங்க யூரியா போட்டா கூட முளைக்காது. நம்ம பர்மிஷன் கேட்டுதான் முளைக்கும். ஞாபகம் வச்சுக்க, உங்க பொட்டல் நிலத்துல எந்த பொடிப்பைய இறங்குற நான் பாக்குறேன். வாயா, நீங்க போங்க. உங்க பெருமையை பத்தி அம்மா கிட்ட எடுத்து சொல்லி எடுத்து சொல்லியா? சவாலா விடுற, பாக்குறேன். அந்த ஆள் கிடக்குறாங்க, நீங்க நமக்கு ஒரு 100 ரூபாய் விட்டுங்க. அருமையான ரெண்டு ஆளு உங்க நிலத்துல வேலை செய்யறதுக்கு இப்பவே கூட்டு வரேன். அப்படியா? ஆமாங்க, நாளைக்கே அந்த ரெண்டு பேரும் உங்க நிலத்துல வேலை செய்வாங்க. கருப்பையா, 100 ரூபாய் கொடு. நல்ல ஆளுங்களா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அருமையான ஆளுங்க, கருகருன்னு கருப்பா இருப்பானுங்க பாருங்க. ஏம்பா, ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட்டு. உனக்கு எதுக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கணும்? 50 ரூபாய் எதுக்கா? இப்ப முதலாளி மாதிரி சொன்னதை அப்படியே பண்ணாருங்க. நான் சொல்லிட்டுமா பசிது? எப்படி பையா? அதே அமைதியா பண்ணிருவேன். கூப்பிடாத, இந்தா வர்றேன். இருட வந்து கவனிச்சுக்கிறேன். யோ, ஒரு 25 ரூபாய் கூடு. எதுக்காட்டா? நீ அந்த ஆள் 50 ரூபாய் பணம் வேணா நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? வசதி எப்படி அம்மா? கூடு. 1, 2, 3, 4, 5 குருவன் உண்டு ஓடி. இந்த பாருங்கப்பா, வேலை வேலைன்னு அடைஞ்சிங்க. ஒரு அருமையான வேலை. அம்மாவை பார்த்து நிமிந்து பேசக்கூடாது, குனிஞ்சுதான் பேசணும். ஏங்க, ஒரு மரியாதை தான். இத பாருங்க, நீங்க வேலை வாங்கி கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க, துண்ட தோல் மேலேயே போட மாட்டோம். இடுப்புல கட்டிக்கிட்டு குனிஞ்சத்துல நிமிராம பேசுறோம். குனிங்க குனிங்க. அந்த அம்மா கூப்பிட போறப்பா. அம்மா, அம்மா, நான் சொல்லல, வேலைக்கு ரெண்டு பேரு, அது இவங்க தான். ஆமாங்க, உங்க நிலத்தை உயிரை கொடுத்தாது உழுது உண்மையா பாடுபடுவேங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அபிராமி. அபிராமியா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒண்ணும் இல்லங்க, எங்க அப்பாவுக்கு பொம்பளசாமினா பக்தி அதிகம். அதுவும் வேலை கிடைச்சிருச்சு பாருங்க. அதான் ராஜராஜன் சரி, மூகாம்பிய குப்படியமா உப்படியமா எல்லா சாமியும் மொத்தமா கூப்பிடுறாரு. வெரி குட். பாருங்கய்யா, எனக்கு பணம் பெருசு இல்ல, கௌரவம் தான் பெருசு. அந்த பண்ணையார் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். நாளைக்கே அந்த பண்ணையார் கண்ணு முன்னாலே நீங்க என் நிலத்துல இறங்கி விழணும். என்ன உங்களோட பெரிய வம்பா போச்ச? சொல்லுங்களையா. சரிங்க. பாருயா கணக்கு, நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்ல ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் 100 ரூபாய். சரிங்க, எனக்கு இப்ப பணம் வேணாங்க. எனக்கு நிலைமை சரியில்லை, நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க. தள்ளியா? அப்படி பாக்குற? இந்த பெரிய குடுமி மாவாட்டுறத நான் எங்கேயோ பார்த்த மாதிரி. ஒருவேளை இங்கிலாந்துலயோ
அங்கே இருந்த குடிமை, அமெரிக்கா, அங்கே இருந்த கருப்பு, ஜப்பான், அங்கே இருந்த மூக்கு, நோ 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 நோ, இந்தியாவிலே ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்கேன். டோ, நீ எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. குடியா, மகனே, நீ வா, நம்ம போ. இந்தால நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அட, கொஞ்ச நேரத்துக்கு முந்து இங்கே தான். இந்த ரெண்டு குடிமை பசங்களும் நம்ம கிட்ட கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இமிடியேட்டா ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு போன் பண்றேன். பாத்துறேன். அப்பா ஏப்பா ஏப்பா குடிமையை கழட்டிட்டீங்க. ஏய், இந்த குடிமையும் வேணாம், இந்த கிராமமும் வேணாம். இந்த குடிமை வச்ச நாள்ல இருந்து குடும்பமும் நடத்தம் இல்ல, கோர்த்துக்கும் போகும் இல்ல. இந்த நேரம் பார்த்து உங்க அம்மா வேற இங்க வந்து தங்கி இருக்கிறான். எனக்காக கொஞ்சம் அதெல்லாம் முடியாது. நேரா உங்க அம்மா கிட்ட போய் நடந்தது சொல்லிடுவோம். அடே, அவன் கண்ணகி அவர்த்துக்கு முன்னால காலில் விழுந்துருவோம்டா. அப்பா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்பதான் பண்ணையாருக்கு அம்மாவுக்கு நிலத்தகராறு வந்திருக்கு. அம்மா சவால் விட்டு இருக்காங்க, அந்த சவால நம்ம ஜெயிச்சு கட்ட மாட்டாமா? நீ எல்லாம் ஒரு புருஷன், ஒரு லாயர். தூ, வெக்கவா இல்ல. நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எத்தனை தடவை அடிச்சிருக்கும், ஒரு தடவை சொரிஞ்சிருப்பா. மகனே, இன்னைக்கு ராத்திரி முழுக்க சொறி. யாரு தலைய? உன் தலையதான். என்னால நீ கெட்ட, நான் கெட்ட. என்னால நீ கெட்ட, நான் கெட்ட. என்னால நீ கெட்ட. வேலை செய்யும் போது என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னைய பேசி கிடக்கீங்க? இப்படியே பேசிட்டு இருந்தா ஸ்டாரிங்ல இருந்து பார்மர கூட்டு வந்து எழுதுறேன். டாக்டர், பீ கேர்ஃபுல். என்னைய இங்கிலீஷ்ல பேசிட்ட? தமிழ்நாட்டுல இங்கிலீஷ்ல பேசினா தாமா பயப்புவாங்க. உனக்கு தெரியும், நீ பேசுறது பாத்தீங்களா? இது வரைக்கும் வயலுக்கு பக்கத்துல நீங்க ஸ்டூல் கூட போட்டு உட்கார்ந்தது கிடையாது. அந்த அம்மா சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. போற போக்க பார்த்தா உங்க கையில இருக்க ஆட்சி அந்த அம்மா கையில மாறிடும் போடு. அப்புறம் அம்மா ஆட்சியால நீங்க அடியாளா மாற போறீங்க. நான் அடியாளா மாற போறேன். அந்த அம்மா ஆளந்தெரியாம காலம் விட்டுருக்காங்க. இப்ப பார், நீ வாயா. இல்ல, எனக்கு வகுத்த கலக்கிட்டே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போயா, நீ வாடா. என்ன வெளியூர் வெள்ள கோழி நம்ம ஊர்ல வந்து விவசாயம் செய்யுதோ? என்ன கோழி கீழின்னு பேசிக்கிட்டு நீ என்கிட்ட சவால் விட்ட, நான் ஜெயிச்சுட்டேன். ஜெயிச்சிட்டியா? டேய், ஒரு பையங்க வேலை செய்யக்கூடாது, ஷூட் பண்ணிடுவேன். இப்ப பாத்தியா யார் ஜெயிச்சதுன்னு? என்னடா வேடிக்கை? ஏமா, இந்த புது குடிமை ரெண்டு பேரும் உனக்கு அடியாளா? இவங்களை வச்சு நீ விவசாயம் பண்ணலாம்னு பாக்குறியா? ஒழுங்கா நீ அந்த பள்ளியில ஓடி போ சொல்லு. போக சொல்லல, என்னையா பண்ணுவே? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னையா தப்பு பண்ண? என்னையா தப்பா? என்ன கேட்காம இங்க இட வாங்கின தப்பு, என்ன கேட்காம இந்த பள்ளியில வேலைக்கு இறக்குனது தப்பு. இப்ப எதற்கு இப்படி உட்காந்து காலுக்கு மேல கால் போட்டிருக்கிய? அது அதை விட தப்பு. என்ன பார்த்து என்னையா பண்ணுவேன்னு கேட்டியே, அது மகா தப்பு. இருந்தாலும் பொம்பளையாச்சே நான் பாக்குறேன். சரியா, அம்மா ஊத்துட்டு என்ன ஊத்துட்டு? அவங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்க தானே. நீ கில்லடியா இருந்தா அவங்க கிட்ட உங்க கைவரிசையை காட்டிப்பாரு. எப்படி மாத்தி விட்ட பாத்தியா? சின்ன பசங்களா, சில்லற வேணாலும் தரேன். டக்குன்னு கடப்பாறைய போட்டுட்டு ஓடிப்போம். எங்களை என்ன சில்லற பசங்க நினைச்சியா? உழைக்கிறவன உழைக்கவனு சொல்றியே, நீ எல்லாம் பெரிய thank you.
மகனும் புருஷனும் இருந்தா கூட இப்பவும் உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. இங்க யாரோ எவரும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. கருப்பையா, ஒரு 500 ரூபாய் கொண்டாந்து கூட அமௌண்ட் 500 ரூபான்னு முதலே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே போய் அச்சுக்கு வந்திருப்பேன். ஏமா, கேவலம் பணத்துக்காகத்தான் சண்டை போட்டோன்னு நினைச்சீங்களா? உங்க குணத்துக்காக போக போக நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நாங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்னையா? நானே ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். பயமா? உன்ன பார்த்துதான். என்ன பார்த்தா? கல்யாணத்துக்கு அப்புறம் பயப்படணும் பாரு. அதான் அது சரி, உங்க அண்ணன் கிட்ட நான் பொண்ணு கேட்க வந்தா நீ வேணாங்க. என் காலு நான் ஆட்டுவேன், உனக்கு நே வந்தது. உன்னதை ஆட்டும் போது என்னது சேர்ந்து ஆடுது இல்ல? வேணாம், நீ மடக்கிக்க. ஐயோ, குசுத்தல பொறுக்க முடியலப்பா. என் காலியா? உன் காலதான் யானை கால மாதிரி இருக்க, இது கூட அடையாளம் தெரியல. பெருசுங்களா, பேசாம தூங்குங்க. இவன் நடனா ஆட்ட வேணாங்கிறான், இவன் நடனா பேச வேணாங்கிறான். இந்தியாவுக்கு சுதந்திரம் எனக்கு சேர்த்துதான் வாங்கியிருக்கு. அடாடாடாடாடா, போராட்ட வீர மாதிரி பொழுது விடுகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பிய. படியா பழுவடிக்கும் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உரிமைக்கார பசங்க நம்ம இல்லாம படுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, பொண்டாட்டி நினப்பு வந்துருச்சு. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நீ கலைய வேண்டிய கதையா போச்சு. வீட்டுல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ரோட்ல படுத்து தூக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. அடடா, அந்த கோணச்சட கோயில் இன்னைக்கு ராத்திரி வரேன்னு இருக்கான். எப்படியும் வந்துருவா. என்ன பண்றது? இருக்கவே இருக்கா நம்ம பொண்டாட்டி அபிராமி. அபிராமி கேவலம் பொண்டாட்டி கிட்ட கூட புருஷன் நான் தான் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆகிட்டேன்.
இந்த ரெண்டு கழட்டு முண்டங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி செண்முகம் வேற வரேன்னு இருக்கா. எப்படியாவது அவளை சந்திக்கணும். எப்படி போறது? எங்க அப்பனை கூட ஏமாத்திடலாம். ரொம்ப சொதப்பிடுவானே. என்ன விளையாடுறியா? அப்ப கார தட்டுன, இப்ப கைய தட்டுறியா? முன்ன தட்டுன உண்மை, இப்ப சத்தியமா கைய தட்டல. அதெல்லாம் வேண்டாம், நீ இந்த பக்கம் வந்து படு. அப்படி மாறி மாறி படுக்கிறதுக்குள்ள பொழுது விடுஞ்சிரும். தெரியாம கத்துட்டேன். நல்ல வேலை நான் தூங்கல. தூங்கி இருந்தா என் குடும்ப நிலைமை என்ன ஆயிருக்கும்? சொம்புலிங்கா, சும்மா சொல்லக்கூடியதா? சுகமாவே தட்டுறேன். எங்க ரெண்டு தட்டு தட்டு தட்டுறேன். முதல்ல நீ இந்த பக்கம் வந்து படு. யோ, நீ படுக்கல? இல்ல, நான் உட்காந்துக்கிட்டே தூங்குறேன். சொம்பு, எதுக்கு வம்பு? நான் வேணா அங்க வந்து படுத்துக்கிறேன். வேணாண்டா, வேணா. நீ இங்கே படுத்துக்க. ரெண்டு பேரும் அலையறானுங்க. இவனுக்கு நம்பி உட்காந்துக்கிட்டு கூட தூங்க முடியாது போல் இருக்கு. நின்னுகிட்டே தூங்குறேன். ஐயோ, என் நிலைமை கூர்க்கா மாதிரி ஆக்கிவிட்டானுங்களே. கேவலம் பொண்டாட்டி வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுற அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம். ஐயோ ஐயோ, என்னையா அது உங்கள்ட சரியா ரோதனையா போச்சு? ஏன் கத்துறேன்? எப்பவுமே பண்ணையா இருக்கு. ராத்திரியில நான் தான் தோசை சுட்டு கொடுக்கறது பழக்கம். இப்ப அது ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் பண்ணையா இருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? எதுக்கு? ராத்திரி நேரமா இருக்கு, துணைக்குத்தான். இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு ரெண்டு பேர் தோசை சுட்டு கொடுத்தா பிடிக்காது. நான் ஒரே ஆளு போய் சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். யோ, தோசைன்னு சொல்லிட்டு ஏன் எந்த பக்கம் போற? அப்பா, ஏண்டா நீ போய் சட்னி அரைச்சிட்டு வரேன்றியா? சும்மா இருங்கப்பா, விளையாடுறதுப்பா. இந்த ஆளு தோசை சுடுற விவகாரத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் இந்த ஆள் பின்னாடியே போய் பண்ண யாரும் இந்த ஆளும் ராத்திரில என்னென்ன தில்லு முள்ளு பண்றாங்க நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்னடா, அவன் என்ன தனியா விட்டு போயிட்டானுங்க. இந்த குயில் வேற ராத்திரி வரேன்னு சொல்லிருக்கா. வந்தாள் கொத்திட்டு போயிடுவா. நம்ம அபிராமி இருக்கிறா, ஆசைய ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவா. மனசுக்குள்ள அச்சம் என்ன, வெக்கம் என்ன, எனக்குன்னு பிறந்த புள்ள. வாட்டாமே வாட்டும் வாடக்காத்து, வாரேண்டி கண்ணு ஜாட காட்டு, கல்லூருது தள்ளாடுது, தாங்காது வாடி அம்மா தவிக்கிறேனே. மச்சமுள்ள பச்சக்கிளி வச்சுக்கடி மனசுக்குள்ள அச்சம் என்ன, வெக்கம் என்ன, எனக்குன்னு பிறந்த புள்ள. வாட்டாமே வாட்டும் வாடக்காத்து, வாரேண்டி கண்ணு ஜாட காட்டு, கல்லூருது தள்ளாடுது, தாங்காது வாடி அம்மா தவிக்கிறேனே. நீ குளிக்க பார்த்து
நினைத்தது நீ 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 ஆத்துக்குள்ளே நேத்து நீ குளிக்க பார்த்து ஐ ஐ ஐ செலுத்தது நீ மெய் மெய் சொக்கி சொக்கி போறேண்டி பொக்கி போட வாரேண்டி அடியே கொடியே அழகில் ரதியே தினமும் எனையே நினைக்கிற நதியே மச்சமுள்ள பச்சைக்கிளி பச்சுக்கடி மனசுக்குள்ள அச்சம் என்ன வெக்கம் என்ன எனக்கு இந்த பிறந்த புள்ள பட்டாமே பாட்டும் பாடக்காத்து வாரேண்டி கண்ணு ஜாடகாட்டு கல்லூருது தள்ளாடுது தாங்காது வாடி அம்மா தவிக்கிறேனே கொம்பு வச்ச மானே கொல்லி மலை தேனே நில் 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 சுகமெது சொல் 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 கொம்பு வச்ச மானே கொல்லி மலை தேனே நில் 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 சுகமெது சொல் 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 காதலுக்கு காமன்னான் கம்பனுக்கு பேரன்னான் அடவா மெருவா தொடவா மடிமேலிடவா தரவா எனக்கு என்ன குறவா மச்சமுள்ள பச்சைக்கிளி பச்சுக்கடி மனசுக்குள்ள அச்சம் என்ன வெக்கம் என்ன எனக்குன்னு பிறந்த புள்ள பாட்டாமே பாட்டும் பாடக்காத்து வாரேண்டி கண்ணு ஜாடகாட்டு கல்லூருது தள்ளாடுது தாங்காது வாடி அம்மா தவிக்கிறேனே தாங்காது வாடி அம்மா தவிக்கிறேனே தாங்காது வாடி அம்மா தவிக்கிறேனே இல்லை நீ பொண்ணு ஞாபகம் இருக்கா பொண்ணு ஞாபகம் இருக்கா உங்க அண்ணன் கோபக்காரன் ஞாபகம் இருக்கா இருக்கா இருக்கு இவ்வளவு ஞாபகம் இருந்து இவ்வளவு லேட் நைட்டா வந்தா என்ன அர்த்தம் இதெல்லாம் நீ மறந்துட்டேன்னு அர்த்தம் நைட் 9:30 வயசு பொண்ணு இவ்வளவு லேட்டா வந்தா ஊர்ல நாலு பைய காரி தூத்து துப்புவான் எங்க போயிட்டு வர்ற அது வந்துட்டேன் சொல்லு கற்பகம் இல்லன்னா கற்பகம் அவளை தானே பாக்க போன கற்பகத்தை பாத்துட்டு வந்து நிக்கிறது தப்பு இல்ல கர்ப்பமா வந்து நிக்கிறதுதான் தப்பு கற்பகம் என்ன தாடியும் குடிமையும் வச்சுட்டு இருக்கிற என்ன என்ன தெக்கினாம்பட்டியா நினைச்சுக்கிட்டு இருக்கியா இனிமேல் உனக்கு 144 தடை வெளிய போக கூடாது ஜாக்கிரத இனிமேல் எந்த கேர்ள்ஸ் உன்னை பாக்க வரதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அவங்க லேட்டா போனா பரவாயில்ல நான் கூட போறேன் பந்தா வச்சு நம்மள விட எவன் நல்லவன் இருக்கான் இந்த நாட்டுல நான் சொன்னது நல்லதா கேட்டதான்னு தூங்கும் போது யோசிச்சு பாரு பா முறைச்சு பாக்குற நானே நந்தவனத்துல பூ பறிக்கிற பய இவே நானா நம்ம நந்தவனத்திலே பூ பறிச்சிருவான் போல இருக்க ஞான பண்டிதா எங்க அப்பனே சொல்ல மாட்டே சொல்ல மாட்டேன் உனக்கு பண்ணையாருக்கு என்ன சம்பந்தம் முடியாது சொல்லு சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் சொல்றேன் அந்த பண்ணையார் எனக்கு பரம விரோதி நான் இன்னைக்கு தான் ஜெயில இருந்து திரும்பி வர்றேன் நான் ஜெயிலுக்கு போக காரணமே அவன் தான் என்ன சொல்றேன் நடந்ததை சொல்றேன்
இப்ப சொல்லு, நான் அவனை பழிவாங்க நினைச்சது சரியா தப்பா? அவனை நீ பழிவாங்க நினைச்சது சரிதான், ஆனா இப்ப அவனை பழிவாங்க நினைச்சே அதுதான் தப்பு. இன்னைக்கு நீ அவனை பழிவாங்கி இருந்தா இந்த கிராமத்து மக்கள் மத்தியில் அவன் நல்லவனாவே செத்து போயிருப்பான். அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அவன் வேஷம் களையணும், அவன் அநியாயம் அக்கிரமும் இந்த கிராமத்து மக்களுக்கு புரியணும். அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. நான் சொன்னது நல்லதா கெட்டதான் யோசனை பண்ணிப்பாரு, அப்புறம் இஷ்டம். ரெண்டு பேரும் எரும மாடு மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி வேலை செய்யறாங்கம்மா. ஏமா, நம்ம எரும மாடு வாங்குவானா? இவனுங்களை வச்சு வேலை வாங்கிடலாம். டே மகனே, என்னைக்காவது அப்பாவை நீ எருமைன்னு கூப்பிட்டுருக்கியாடா? எனக்கும் கூப்பிடுன்னு ஆசைதான். பார்த்து வேண்டா. டேய், என் பொண்டாட்டி எதுக்க ஒரு வேலைக்காரனாய் என்னை எருமைன்னு கூப்பிடாண்டா? முக்காதீங்க போ. கொடைய எனக்கு பிடியா? வெளியில் அனுப்பணும். யாரு இந்த கிராமத்துல என்ன அத்தான் கூப்பிட்டு கூப்பிட்டேன்? மகனே, இதுவரைக்கும் நடந்தத அது இல்லடா கதை, இனிமே நடக்க போறதுடா உண்மையான கதை. நம்ம கோயிலே என்னமா அது? எங்க அத்தான இப்படி வேர்த்து விறுவிறுக்க வேலை வாங்குறீங்களே, இது நியாயமா, தர்மமா, அடுக்குமா? உங்க அத்தான் பேர்ல உனக்கு அவ்வளவு பிரியமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்களே? நான் அவர் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கேம்மா. வெரி குட். இன்னும் என்னென்னமா வச்சிருக்கேன்? அவருதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன கோயிலு, அப்ப கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? அவரு தானே தேடி தள்ளி போட்டுட்டா போறாரு. அம்மா, நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா. சரி சரி, கூப்பிடு கூப்பிடு. உங்க அம்மா கூப்பிடுறா, இப்ப என்ன பண்ண? பா, தைரியமா போங்கப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? என்னத்தாது துண்டு அவத்து எடுப்புல கட்டுக்குங்க, முதலாளி அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஏப்பா மூக்கா. ஐயோ, இன்னைக்கு தலைவலிக்குதா? தலைவலி இல்ல, தலைவிதி. மூக்கா, இந்த குயில் உன் பேர உயிரியே வச்சிருக்குது, காலா காலத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது. தொண்டி கட்ட எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? அம்மா, நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. நான் எல்லா விவரத்தையும் முதலாளிய மாட்ட சொல்லிட்டேனே. பாரியா, ஒரு பொண்ணு மனச ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுக்க முடியும். அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது. அவளுக்காக இல்லைனாலும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கயா. கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்ன கல்யாணம் பண்ண சொல்லி நீங்களே சொல்றதா? மனச தொட்டு சொல்லுங்க. என் மனசுல பட்டதாயா சொல்றேன். நீ இந்த குயில கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அம்மா, அது வந்து நீ ஒண்ணும் பேசாத, நான் நல்ல நாளை பார்த்து சொல்றேன். நீ அவ கழுத்துல தாலிய கட்டிடு. என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? உன்னால முடியலன்னா சொல்லு. நான் வேணுமா? சொல்லியா? ஏமா, அவங்கதான் புரியாம பேசுனா, நீங்க ஏப்பா ஒத்துக்கிட்டீங்க? நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்க வச்சுட்டாங்களே. நீங்க ஒத்துக்கல, நான் ஆத்துலயோ குளத்துலயோ வந்து செத்து போயிடுவேன். அத செய். ஐயமா ஏமா ஏமா, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இப்ப எங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேணாம். எதுக்குப்பா? அது அவருக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்களேன். எல்லாருமா சேர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களே, அதுக்குள்ள எவனாச்சும் தள்ளி. ஐயோ, இத பார்க்கையிலே உனக்கும் மூக்கனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். புரிஞ்சுதா? சரிமா. அம்மா, அத்தானுக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், அவரை குடிக்க சொல்லுங்க. காவேரி நில்லடி. ஏடி மேலே நின்னுட்டு இருக்க, கீழே இறங்கி வாங்க. நான் கீழே வர முடியாதுடி, எங்க அண்ணன் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு எனக்கு கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு. இத பாருடி, நீயும் ஒரு பொண்ணுக்கு அண்ணனா இருந்தா இப்படித்தாண்டி செய்வேன். பாட்டி மாதிரி பேசாத,
காவேரி எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடி இது? கோயில் பிரசாதம்டி. மனசுல உன்னை நினைச்சுட்டு ஆண்டவன் கிட்ட வேண்டியிருக்க, இதை எடுத்துட்டு போய் மூக்குவாளி மூக்க மகன் கிட்ட கொடுத்துறியா? என்னடி இது? இவ்வளவு நாளா உன் கூட பழகுற, எனக்கு ஒரு நாள் கூட பிரசாதம் கொடுத்தது இல்ல, அவர் மேல அப்படி என்ன உனக்கு அக்கறை? எனக்கு என்ன? ஏதோ நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு தருவோம்னுதான் இப்படி கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? ம், சரி சரி கொடு. ம், இருடி வர்றேன். கொண்டா. ஏய், கொண்டு போற வழியில நீ சாப்பிடாத, அவரு கொடுத்துரு. சரிடி அம்மா. ஏங்க, நீ இங்க தான் இருக்கீங்களா? ஆமா காவேரி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இந்த பிரசாதத்தை எங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. குடு 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 குடு. லட்டு ஒரு குடுமா? நீங்க சாப்பிட்டு நீ இதே குடுங்க. இந்த எச்சி பழக்கத்தை இல்ல, நீ மாத்திக்கலையா? என்னங்கிறது லட்டுக்குள்ள பேப்பர் எல்லாம் இருக்கு, அதுவும் வெறும் பேப்பர்? இது வெறும் பேப்பர் இல்ல, லவ் லெட்டர். இதுல எழுத்தெல்லாம் இருக்கு. லவ் லெட்டரா? இங்க பார், இப்ப பார். சாய் அன்பே, நமது கல்யாணம் எப்பொழுது? செண்பகம் பாத்தியா, செண்பகம் எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டு எழுதியிருக்கான். அப்படியா? பேப்பர்ல சோப்புல எழுதுனா பாக்குறவங்களுக்கு எழுத்து தெரியாது, இத தண்ணியில நினைச்சு எடுத்தா தான் எழுத்து தெரியும். இந்த ஐடியா அவர் செம்பகத்துக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்லா ஏமாந்துட்ட. ஆமாங்க, நல்லா ஏமாந்துட்ட. காவேரி, காவேரி, காவேரி! என்ன காவேரி, கனவு காண்றியா? ஆமாங்க, பகல் கனவு. கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். ஐயோ, இந்த வயசுல கனவுன்னு காணக்கூடாதுமா, கெட்ட பழக்கம். அது இப்ப தாங்க தெரிஞ்சது. சரி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. இதுல தெரியும் இனிப்பு இருக்கு. இத யாருக்காக வாங்கிட்டு வந்தேன்னா? தெரியும், செண்பகத்துக்காக. இத எப்படியாவது நீ அவகிட்ட கொடுத்துடணும். எனக்கு நல்ல உத்தியோகம் தான். செண்பகம், செண்பகம்! காவேரி, நீ எப்படிங்க? கீழே ஒருத்தர் இல்ல, அதான் வந்துட்டேன். அவர் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? சொல்லி அனுப்புறது மட்டும் இல்ல, உனக்கு அவனு கொடுத்தன் பாரு. குறி என்னடி இது? எல்லாரும் இனிப்பு எடுத்துட்டு பேப்பர் கொடுப்பாங்க, நீ பேப்பர் எடுத்துட்டு இனிப்பு எங்கிட்ட கொடுக்குற? ஒண்ணுமடி, கொஞ்ச நேரம் தாண்டற. எங்கடி போற? ஒண்ணு இல்ல, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சுட்டு வந்துடுறேன். என்னடி, தண்ணி குடிக்க போறியா இல்ல அந்த பேப்பரை தண்ணியில நினைக்க போறியா? காவேரி, எல்லாம் எனக்கு தெரியும்டி. எப்படியோ நீயும் அவரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. காவேரி, உன்னை உயிரிழந்த வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இவ சொம்பலிங்கம் பொண்ணாச்சு, இவ்வளவு அழகா இருக்கா? இவளையும் நந்தவனத்துக்கு அழைச்சிட வேண்டியதுதான். நீ தண்ணிக்கு போயிட்டு வர்ற, எங்க காவேரி? நந்தவனத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆமாங்க, சாயங்காலம் சாமிக்கு பூ பறிக்க நந்தவனத்துக்கு வாழ்ந்து பண்ணையார் சொன்னாரு, அங்கதான் போயிருக்கா? அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏங்க, மத்த பொண்ணெல்லாம் நந்தவனத்துக்கு பூ பறிக்க போனான்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்க, நம்ம பொண்ணு போனான்னு சொன்ன மட்டும் கோவப்படுறீங்களே? ஐயோ, உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? நந்தவனத்துக்கு பூ பறிக்க போனா அதுக்கு அர்த்தமே வேறடி. இப்ப என்ன பண்றது? காவேரி, காவேரி! எத்தனையோ குடும்பங்களுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. அதுல ஒரு சின்ன தீப்பறி இன்னைக்கு நம்ம குடும்பத்துல தள்ளி வச்சிருச்சு. அப்பா, உங்களை கையெடுத்து கும்பிட்டோன்னு கேட்டுக்கிறேன். இந்த நந்தவனத்துல பூ பறிக்க வர்ற கடைசி பொண்ணு நான் இருக்கணும்.
படிக்க வந்திருக்கேன். என்னடா இது, இவன் போஸ்ட வாங்கிட்ட கொடுத்துட்டானா? ஆமா, உன் அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறேன். அட பாவி, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் நந்தவனத்துக்கு வர சொல்லி கெடுத்த, அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். உங்க அண்ணனை கொலை பண்ணிட்டு அதே இடத்துல இருந்து ஊர் மக்களை ஏமாத்தின, அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். நல்ல சிவன் தங்கச்சிய நீ கொலை பண்ணிட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச, அது தெரிஞ்சு நான் சும்மா இருந்தேன். ஆனா என் மகதான் காவேரின்னு உனக்கு தெரிஞ்சு அவ வாழ்க்கைய பாழாக்கிட்டியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். Thank you.
என்ன விஷயம்? ஏய், யார உத்தம உங்க தலைவன் சொன்னீங்களோ அவ அந்த பேர் அநியாயத்தை வந்து பாருங்க. உங்க பண்ணையார் பண்ற அக்கிரமத்தை தயங்கி நிக்கிறீங்க. கடவுள கும்பலத்துக்கு யார் பர்மிஷனும் தேவை இல்லை. குளிச்சிட்டீங்கல்ல, வந்து கலந்துக்குங்க. வாங்க ஐயா, தெய்வத்தை தரிசிக்க நாங்க வரல. தெய்வமா இருக்கிற உங்களை தப்பா நினைச்சும் பாருங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அவஜாரோ அவஜாரோ, என்ன சொல்லிட்டீங்க? கடவுளை ப்ரே பண்ணாதான் ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருக்கணும்னா அடிக்கடி ரெயின் வரணும். ரெயின் வந்தாதான் வீடெல்லாம் நல்லா விளையும். அதனாலதான் அனுதினமும் அனுராதாவ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அரே ராமா, அடாடா, என்ன பக்தி, என்ன பக்தி? எதுக்கு? எல்லாம் ஊர் நல்லா இருக்கணும் தானே. நீங்க வந்து கலந்துக்கிறீங்களா? ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை தப்பா நினைச்ச பாவத்துக்காக எங்களுக்கு ஏழை ஜென்மத்துக்கு நரகம் தான் கிடைக்கும். வாய முடியா, இந்த ஆள் போடுற வேஷத்தை நம்பி நீங்க எல்லாரும் மோசம் போக போறீங்க. தம்பி, அப்படி இல்ல, நீங்க பேசாதீங்க, தப்பு போட்டுக்கங்க. என் பெருமானே, இந்த தம்பிக்கு நீதான் நல்ல புத்தி கொடுக்கணும். இந்த பேச்செல்லாம் கேட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்ப சேர்த்து போறேன். ஐயா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். உங்களை தப்பா நினைச்சும் பாருங்க, எங்க புத்திய செருப்பால அடிக்கணும். இதை மன்னிச்சிடுங்க ஐயா. போலாம். தம்பி, நீ ஊருக்கு புதிச்சு, நமக்கு இதெல்லாம் ரொம்ப பழச்சு. அவங்க பாவம், ஏழ மக்கள், ஏமாந்தவர்கள், எளிய மக்கள், இளிச்சவாயர்கள். அவங்களை நம்பிய வந்து பூஜையில கலந்துக்கிறியா? ஏய், அவங்க ஏழை மக்கள் தான், எளியவர்கள் தான். அவங்களை ஒரு நாள் விழிப்படைய செய்வேன். உன் வேஷத்தையும் மோசத்தையும் நாசக்கார வேலைகளையும் வெட்ட வெளிச்சமாக்குவேன். இது சத்தியம். எங்க உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? இங்கதான் உட்கார்ந்துருக்கீங்களா? என்னது பேசாம இருக்கீங்க? இந்த ஊர் மக்கள்லாம் உங்க அண்ணனை உத்தமன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மோசமான அயோக்கியங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். செந்தகம், எனக்காக ஒரு உதவி செய்யா. என்னம்மா வாந்தி எடுக்கிற? ஆமாங்க, வயசு பொண்ணு வாந்தி எடுத்தா என்னென்ன அர்த்தம்? கல்யாணம் ஆனவ வாந்தி எடுத்தா கர்ப்பம்னு அர்த்தம், வயசு பொண்ணு வாந்தி எடுத்தா அஜீர்ணம்னு அர்த்தம். இன்னென்ன? உன்ன மாமான்னு கூப்பிட என் வயித்துல குழந்தை வளருது. என்னது, நீ கர்ப்பமா? ஆமாங்க, நந்தவனத்துல பூ பறிக்க போனேன்னா அங்க ஒருத்த எனக்கு எடுத்துட்டான். அடையாளம் தெரியுமா? இல்லண்ண, இருக்கல அடையாளம் தெரியல. ஆனா அவன் கையில ஆறு வரல இருந்தது. ஆறு வரல இருக்க முடியாது. இல்லண்ண, கண்டிப்பா அவன் தான் கெடுத்தான். இல்ல, நிச்சயமா இருக்க முடியாது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? ஏன்னா அந்த ஆறு வரல் காரணம் நான் தெரியும்ண. இத மூவாயில வரவழைச்சு நின்றா நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னேன். உன் தங்கச்சியை ஒருத்தன் கெடுத்துட்டான்னு சொன்னதுக்கே உன் மனசு இப்படி துடிக்குது? அப்படித்தானே அவங்களுக்கும் துடிச்சிருக்கோம். என்னென்ன கத்துற? உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு ஆத்திரமா இருக்கா? ஊர்ல நல்லவங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்கியே, நீ நல்லா இருப்பியா? செந்தகம், இது உனக்கு தேவையில்லாத வேலை, உள்ள போ. இப்படிப்பட்ட அயோக்கியம் கூட இருக்க இனிமே நான் தயாரா இல்ல. புருஷன் சொல்லிக்க முடியாத அவளை நிலைய பாத்தியா? இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. அபி, நம்ம ஊரை நம்பி வந்திருக்கிற அந்த அம்மா கிட்ட இந்த குடிமைக்கார பையன் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். இவனை சும்மா விட கூடாது. பண்ணியாரையா, அந்த அம்மா நமக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ நம்ம நியாயத்தை தான் சொல்லணும். ஏன் மூக்கு வயலி மூக்கா, ஏன் அவனுக்கு இந்த ஆசை? பெரிய மனுஷனா இருக்கா? சின்ன புத்தி. சரி சரி, அவரை பார்த்தா பாவமா இருக்கு, விட்டுடுங்க. அர்த்தம் யானை மாதிரி இருந்த நீங்க, பூரமா ஆயிட்டீங்களே. நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? இது நியாயமா? அது
ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ஓரோடு வந்திருக்க மாட்டேனா? இப்பவும் வந்து கட்டு போகல. அம்மா நீங்களும் அவர்கிட்ட சொல்லி இந்த தாலியை என் கழுத்துல கட்ட சொல்லுங்க. பாருங்க, குயில் உங்க பேர்ல உயிரியே வச்சிருக்கா. உங்களுக்காகவே தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டா. அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்பவே எல்லாருடைய முன்னாலும் அவ கழுத்துல நீங்க தாலி கட்டிடுங்க. இந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நீயே இன்னொருத்துக்கு தாலி கட்ட சொல்றிய, இது நியாயமாடி? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அம்மாவை பார்த்து வாடி போடின்னு சொல்லுவேன். நான் எப்படி வேணா கூப்பிடுவியா? என்ன அவன் என் சம்சாரம்? உங்க சம்சாரமா? நீங்க சொன்னதை கேட்டுட்டு நான் இன்னும் ஊரோட இருக்கிறேன். சம்சாரம்மா என்ன மின்சாரத்தை தொட்ட மாதிரி சாக்கு அடிக்குது சோம்பே. என்ன புதுசா குண்டு போடுற இந்த ஆளு? இனிமேல நான் உண்மையை மறைக்க விரும்பல. இந்த மூக்கு வளையமா வேணாம், மூக்குவாளி மூக்கேங்கிற பேர வேணாம். அபிராமி, என்ன உனக்கு தெரியல? நான் தான் உன் புருஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அம்மா எங்களை மன்னிச்சிடுமா? இந்த ஊர்ல இருக்கிற செல்வங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்க உங்ககிட்ட சொன்ன நீ கோவப்படுவேன்னு பயந்து போய் தான் பாலினுக்கு போறவனு போய் சொல்லிட்டு நானும் அப்பாவும் இங்க வந்துட்டோம். இவங்க குடுமையோட வரும்போதே நான் நினைச்சேன் ஏதோ திட்டத்தோட நான் வந்திருக்காங்கன்னு. ஏண்டா குடும்பத்தோட வந்து இந்த ஊரை கெடுக்க வந்திருக்கீங்களா? முதல்ல இந்த பயலுகளை ஊரை விட்டு விரட்டணும். அப்படி விரட்டுறதா இருந்தா முதல்ல உன்ன தாண்டா இந்த கிராமத்தை விட்டு விரட்ட வேண்டி வரும். என்ன தைரியம் இருந்தா எங்க பண்ணையார பார்த்து இப்படி சொல்லுவ? உங்க பண்ணையார பத்தி சொல்ல வேண்டிய காலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் நந்தவனத்துல பூ பறிக்க வந்த எல்லா பெண்களையும் கெடுத்தது யாரு? இவன் தான். இவனுக்கு துணையா இருந்த செம்புலிங்கத்தோட பொண்ணு காவேரியை கெடுத்தது யாரு? இவன் தான். நியாயத்தை தட்டி கேட்க போன செம்புலிங்கத்தை யாருக்கும் தெரியாம கட்டி வச்சது யாரு? இவன் தான். ஆமா, நீ சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஆதாரமா? நான் சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல? சொல்ல வேண்டிய ஆளு சொல்ல வைக்கிறேன். செம்பகம், இதான் இந்த ஆறு விரல் ரகசியம். இதை இவன் மாட்டிக்கிட்டுதான் நந்தவனத்துக்கு வந்த எல்லா பொண்ணுங்களையும் இவன் கெடுத்திருக்கான். ஆமாங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மை. எல்லா பொண்ணுங்களையும் கெடுத்தது எங்க அண்ணன் தான். சொந்த தங்கத்தை கச்சி மாட்டிட்டானே, ரத்தத்தின் ரத்தத்தை ராங் ரூட்ல கனெக்ஷன் கொடுத்துட்டானே தாய். இதை விட உங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். இவன் உண்மையான பண்ணையார் இல்ல. உண்மையான பண்ணையார் அருணாச்சலத்தை கொண்டுட்டு உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி பல அக்கிரமங்களை செஞ்சுட்டு இருக்கிற தம்பி தாண்டவராயந்தான் இவன். நான் போய் தம்பியா, நான் தான் அருணாச்சலம். தம்பி தான் பாவம், தப்புனு செத்து போயிட்டாரு அல்பாயத்துல. இல்ல, தாண்டவராய நீதான். தாண்டவராயா, உனக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு, அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என்னென்ன கேன பையன் நினைச்சியா? கிரிமினல் லாயரா? என் மகன் கல்யாணம் முடிக்கிறதுக்காக மட்டும் இந்த கிராமத்துக்கு குடிமை வச்சுக்கிட்டு நாங்க வரல. நல்ல சிவன் பட்டணத்துக்கு வந்தா உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் தங்கச்சி கொலை வழக்கு எடுத்து நடத்த போறவனே நான் தாண்டா. உன்னை பத்தி உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கிராமத்துக்கு திட்டம் போட்டு வந்தோம். சட்ட பிரகாரம் உன்னை தண்டிக்காம விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லுவேன். பட்டத்துக்காரன கல்யாணம் பண்றேன்னு சொல்ற உனக்கு வெக்கமா இல்ல? நாய ஷூட் பண்ணிடுவேன் ஷூட். பட் கூட பிறந்த தங்கச்சி ஆச்சேன்னு பாக்குறேன். எங்க வந்த? வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ண போலீஸ் கிட்ட சொல்லுவேன். ஜாக்கிரத, என்ன முறைகிற? ஆ!
கிணத்துல விழுந்தனே, எப்படி தப்பிச்ச? உன்னை கொல்லாம நான் சாக மாட்டேன். சுட்டிடாத, என்ன சுட்டிடாத, நீ தங்கச்சி மாதிரி. துப்பு கேட்ட நாயே, தங்கங்கிற புனிதமான சொல்ல உச்சரிக்க கூட இருக்குது இல்லாதவ நீ. உன்னை சாகடிக்காம நான் சாக மாட்டேன். கால உன்னை மன்னிச்சாலும் பெண்களோட சாபம் உன்னை. ஒரு வேலைக்காரனாய் என்ன எருமேனு கூப்பிடாண்டா? எனக்கு பிடியா வெளியில் மகனே, இதுவரைக்கும் நடந்தது அது இல்லடா கதை, இனிமே நடக்க போறதுடா உண்மையான கதை. நம்பக்கும் இல்லையே. என்னமா அது? எங்க அத்தான இப்படி வேர்த்து விறுவிறுக்க வேலை வாங்குறீங்களே, இது நியாயமா, தர்மமா, அடுக்குமா? உங்க அத்தான் பேர்ல உனக்கு அவ்வளவு பிரியமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்களே, நான் அவர் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கேம்மா. வெரி குட். இன்னும் என்னென்னமா வச்சிருக்கேன், அவருதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன குயிலு, அப்ப கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? அவர் தானே கேள்வி தள்ளி போட்டுட்ட போறாரு. அம்மா, நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா. சரி சரி, கூப்பிடு கூப்பிடு. உங்க அம்மா கூப்பிடுறா, இப்ப என்ன பண்ண? பா தைரியமா போங்கப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? என்னது, துண்டு அவ தடுப்புல கட்டிக்கோங்க, முதலாளி அம்மா பாத்துட்டு இருக்காங்க. என் பா மூக்கா. ஐயோ, இன்னைக்கு தலைவலிக்குதா? தலைவலி இல்ல, தலைவிதி. மூக்கா, இந்த குயில் உன் பேர உயிரியே வச்சிருக்குது, காலா காலத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது. தொண்டி கட்ட எத்தனை நாளைக்குதான் இருப்ப? அம்மா, நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. நான் எல்லா விவரத்தையும் முதலாளிய மாட்ட சொல்லிட்டேனே. பாரியா, ஒரு பொண்ணு மனுஷ ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுக்க முடியும். அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது, அவளுக்காக இல்லைனாலும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கையா? கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்ன கல்யாணம் பண்ண சொல்லி நீ நீங்களே சொல்றதா? மனச தொட்டு சொல்லுங்க. என் மனசுல பட்டதாயா சொல்றேன், நீ இந்த குயில கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அம்மா, அது வந்து நீ ஒண்ணு பேசாத, நான் நல்ல நாளை பார்த்து சொல்றேன். நீ அவ கழுத்துல தாலிய கட்டிடு. என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேணுமா சொல்லியா? ஏமா, அவங்கதான் புரியாம பேசுனா, நீங்க ஏப்பா ஒத்துக்கிட்டீங்க? நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன், ஒத்துக்க வச்சுட்டாங்களே. நீங்க ஒத்துக்கல, நான் ஆத்துலயே குளத்துலயே வந்து செத்து போயிடுவேன். அத செய். ஏமா ஏமா ஏமா, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன், இப்ப எங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேணாம். எதுக்குப்பா? அது அவருக்கு செவ்வாய் தோஷம் புடிச்சிருக்கு, இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்களேன். மூக்கனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன், புரிஞ்சுதா? சரிமா. அம்மா, அத்தானுக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், அவரை குடிக்க சொல்லுங்க. மனசுல நினைச்சுக்கிட்டு ஆண்டவங்கிட்ட வேண்டியிருக்க,
இதெடுத்து போய் மூக்குவாளி மூக்க மகன் கிட்ட கொடுத்துறியா? என்னடி இது? இவ்வளவு நாளா உன் கூட பழகுற, எனக்கு ஊர்ல கூட பிரசாதம் கொடுத்தது இல்ல, அவர் மேல அப்படி என்ன உனக்கு அக்கறை? எனக்கு இல்ல, ஏதோ நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு தருவோம்னுதா இப்படி கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? ம், சரி சரி கொடு. ம், இருடி வர்றேன். கொண்டா. ஏய், கொண்டு போற வழியில நீ சாப்பிடாத, அவர் கொடுத்துரு. சரிடிமா. ஏங்க, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமா காவேரி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இந்த பிரசாதத்தை செண்முகம் உங்ககிட்ட கொடுக்கணும். குடு 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 குடு. லட்டு. ஒரு கொடுமா. நீங்க சாப்பிட்டு நீங்க குடுங்க. இந்த எச்சி பழக்கத்தை இன்னும் நீ மாத்திக்கலையா? அன்பே, நமது கல்யாணம் எப்பொழுது? செண்பகம் பாத்தியா, செண்பகம் எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு கேட்டு எழுதியிருக்கான். பேப்பர்ல சோப்புல எழுதுனா பாக்குறவங்களுக்கு எழுத்து தெரியாது, இத தண்ணியில நினைச்சு எடுத்தா தான் எழுத்து தெரியும். இந்த ஐடியா அவன் செம்பகத்துக்கு சொல்லி கொடுத்தனே நான் தானே. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்லா ஏமாந்துட்ட. ஆமாங்க, நல்லா ஏமாந்துட்ட. காவேரி, காவேரி, காவேரி. என்ன காவேரி, கனவு காண்றியா? ஆமாங்க, பகல் கனவு. கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரி நானும் ஒரு கனவு கண்டேன். ஐயோ, இந்த வயசுல கனவுன்னு காணக்கூடாதுமா, கெட்ட பழக்கம். அது இப்ப தாங்க தெரிஞ்சது. சரி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. இதுல தெரியும் இனிப்பு இருக்கு. இத யாருக்காக வாங்கிட்டு வந்தேன்னா? தெரியும், செண்பகத்துக்காக. இத எப்படியாவது நீ அவகிட்ட கொடுத்துடணும். எனக்கு நல்ல உத்தியோகம் தான். செண்பகம், செண்பகம். காவேரி, நீ எப்படுறீங்க? கீழே ஒருத்தர் இல்ல, அதான் வந்துட்டேன். அவன் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? சொல்லி அனுப்புறது மட்டும் இல்ல, உனக்கு அவனுக்கு கொடுத்தனுக்காரு. குடி. என்னடி இது, எல்லாரும் இனிப்பு எடுத்துட்டு பேப்பர் கொடுப்பாங்க, நீ பேப்பர் எடுத்துட்டு இனிப்பு எங்கிட்ட கொடுக்குற? ஒண்ணும் இல்லடி, கொஞ்ச நேரம் வந்துடுற. எங்கடி போற? மறக்கமாட்ட. அப்பா, எத்தனையோ குடும்பங்களுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. அதுல ஒரு சின்ன தீப்பறி இன்னைக்கு நம்ம குடும்பத்துல தள்ளி வச்சிருச்சு. அப்பா, உங்களை கையெடுத்து கும்பிட்டான்னு கேட்டுக்கிறேன். இந்த நந்தவனத்துல பூ பறிக்க வர்ற கடைசி பொண்ணு நானே தான் இருக்கணும். யார்
யார உத்தம உங்க தலைவன் சொன்னீங்களோ அவ அந்த பேர் அநியாயத்தை வந்து பாருங்க. உள்ள பாருங்க உங்க பண்ணையார் பண்ற அக்கிரமத்தை. மோசத்தையும் நாசக்கார வேலைகளையும் வெட்ட வெளிச்சமாக்குவேன். இது சத்தியம். எங்க உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? இங்குதான் உட்கார்ந்துருக்கீங்களா? என்னது பேசாம இருக்கீங்க? இந்த ஊர் மக்கள்லாம் உங்க அண்ணன் உத்தமன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மோசமான அயோக்கியங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். செந்தகம், எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்னம்மா வாந்தி எடுக்கிற? ஆமாங்க, வயசு பொண்ணு வாந்தி எடுத்தா என்னென்ன அர்த்தம்? கல்யாணமானவ வாந்தி எடுத்தா கர்ப்பம்னு அர்த்தம், வயசு பொண்ணு வாந்தி எடுத்தா அஜீர்ணம்னு அர்த்தம். இல்லைன்னு உன்னை மாமான்னு கூப்பிட என் வயிற்றுல குழந்த வளருது. என்னது, நீ கர்ப்பமா? ஆமாங்க, நந்தவனத்துல பூ பறிக்க போனேன்னா அங்க ஒருத்த எனக்கு எடுத்துட்டான். தெரியுமா? இல்லன்னு இருக்கல அடையாளம் தெரியல, ஆனா அவன் கையில ஆறு வெள்ள இருந்தது. ஆறு வெள்ள இருக்க முடியாது. இல்லன்னு கண்டிப்பா அவன் தான் கெடுத்தான். இல்ல நிச்சயமா இருக்க முடியாது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? ஏன்னா அந்த ஆறு வரல் காரணமே நான். தெரியும்னே, இத ஊவாயால வரவழைக்கணும்டா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னேன். உன் தங்கச்சியா ஒருத்தன் கெடுத்துட்டான்னு சொன்னதுக்கே உன் மனசு இப்படி துடிக்குது? அப்படித்தானே அவங்களுக்கும் துடிச்சிருக்கோம். என்னங்க கத்துற? உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு ஆத்திரமா இருக்கா? ஊர்ல நல்லவங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்கியே, நீ நல்லா இருப்பியா? செந்தகம், இது உனக்கு தேவையில்லாத வேலை, உள்ள போ. இப்படிப்பட்ட அயோக்கி கூட இருக்க இனிமே நான் தயாரா இல்ல. நான் தான் உன் புருஷன் சொல்லிக்க முடியாத அவல நிலைய பாத்தியா? இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. அபி, நம்ம ஊர நம்பி வந்திருக்க இந்த அம்மா கிட்ட இந்த குடிமைக்கார பய தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். இவனை சும்மா விட கூடாது. பண்ணையா, அந்த அம்மா நமக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ நம்ம நியாயத்தை தான் சொல்லணும். ஏன் மூக்க வயலி மூக்கா, ஏன் அவனுக்கு இந்த ஆசை? பெரிய மனுஷனா இருக்கா? சின்ன புத்தி. சரி சரி, அவரை பார்த்தா பாவமா இருக்கு, விட்டுடுங்க. யானை மாதிரி இருந்த நீங்க பூரா மாதிரி ஆயிட்டீங்களே.
நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? இது நியாயமா? அதுக்குமா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ஓரோடு வந்திருக்க மாட்டேனா? இப்பவும் ஒண்ணு கட்டு போகல. அம்மா நீங்களே அவர்கிட்ட சொல்லி இந்த தாலிய என் கழுத்துல கட்ட சொல்லுங்க. பாருங்க குழந்தை உங்க பேர்ல உயிரியே வச்சிருக்கா, உங்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டா. அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்பவே எல்லாருடைய முன்னாலும் அவ கழுத்துல நீங்க தாலி கட்டிடுங்க. இந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நீயே இன்னொருத்துக்கு தாலி கட்ட சொல்றிய, இது நியாயமாடி? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அம்மாவை பார்த்து வாடி போடின்னு சொல்லுவேன். நான் எப்படி வேணா கூப்பிடுவியா? என்ன அவன் என் சம்சாரம்? உங்க சம்சாரமா? நீங்க சொல்றத கேட்டுட்டு நான் இன்னும் ஊரோட இருக்கிறேன். சந்தாரம்மா என்ன மின்சாரத்தை தொட்ட மாதிரி சாக்கு அடிக்குது சோம்பே. என்ன புதுசா குண்டு போடுற இந்த ஆளு? இனிமேல நான் உண்மையை மறைக்க விரும்பல. இந்த மூக்கு வளையமா வேணாம், மூக்குவாளி மூக்கேங்கிற பேரை வேணாம். அபிராமி என்ன உனக்கு தெரியல? நான் தான் உன் புருஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அம்மா எங்களை மன்னிச்சிடுமா, இந்த ஊர்ல இருக்கிற செல்வங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க உங்ககிட்ட சொன்ன நீ கோவப்படுவேன்னு பயந்து போய் தான் பாலினுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நானும் அப்பாவும் இங்க வந்துட்டோம். இவங்க குடுமையோட வரும்போதே நான் நினைச்சேன் ஏதோ திட்டத்தோட நான் வந்திருக்காங்கன்னு. ஏண்டா குடும்பத்தோட வந்து இந்த ஊரை தெரிஞ்ச வந்திருக்கீங்களா? முதல்ல இந்த பயலுங்களை ஊரை விட்டு விரட்டணும். அப்படி விரட்டுறதா இருந்தா முதல்ல உன்ன தாண்டா இந்த கிராமத்தை விட்டு வரட்ட வேண்டி வரும். என்ன தைரியம் இருந்தா எங்க பண்ணையார பார்த்து இப்படி சொல்லுவ? உங்க பண்ணையார பத்தி சொல்ல வேண்டிய காலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் நந்தவனத்துல பூ பறிக்க வந்த எல்லா பெண்களையும் கெடுத்தது யாரு? இவன் தான். இவனுக்கு துணையா இருந்த செம்புலிங்கத்தோட பொண்ணு காவேரியை கெடுத்தது யாரு? இவன் தான். நியாயத்தை தட்டி கேட்க போன செம்புலிங்கத்தை யாருக்கும் தெரியாம கட்டி வச்சது யாரு? இவன் தான். ரகசியம் இத இவ மாட்டிக்கிட்டுதான் நந்தவனத்துக்கு வந்த எல்லா பொண்ணுங்களையும் இவன் கெடுத்திருக்கான். ஆமாங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மை. எல்லா பொண்ணுங்களையும் கெடுத்தது எங்க அண்ணன் தான். அதிர்ச்சியான ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். இவன் உண்மையான பண்ணையார் இல்ல, உண்மையான பண்ணையார் அருணாச்சலத்தை கொண்டுட்டு உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி பல அக்கிரமங்களை செஞ்சுட்டு இருக்கிற தம்பி தாண்டவராயன் தான் இவன். தாண்டவராயா உனக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு, அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என்னென்ன கேன பையன் நினைச்சியா? கிரிமினல் லாயர்ரா. என் மகன் கல்யாணம் முடிக்கிறதுக்காக மட்டும் இந்த கிராமத்துக்கு குடிமை வச்சுக்கிட்டு நாங்க வரல. நல்ல சிவன் பட்டணத்துக்கு வந்தா உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் தங்கச்சி கொலை வழக்கு எடுத்து நடத்த போறவனே நான் தாண்டா. உன்னை பத்தி உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கிராமத்துக்கு திட்டம் போட்டு வந்தோம். சட்ட பிரகாரம் உன்னை தண்டிக்காம விட மாட்டேன். என்ன பக்கத்துல வச்சு நான் பேசின பாரு, ஏன் தப்பு தான் எங்க வந்த? வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ண போலீஸ் கிட்ட சொல்லுவேன். ஜாக்கிரத, என்ன முறைகிற? Ah!
எப்படி தப்பிச்ச? உன்னை கொல்லாம நான் சாக மாட்டேன். சுட்டிடாத, என்ன சுட்டிடாத, நீ தங்கச்சி மாதிரி. துப்பு கேட்ட நாயே, தங்கங்கிற புனிதமான சொல்ல உச்சரிக்க கூட அருகது இல்லாதவ நீ. உன்னை சாகடிக்காம நான் சாக மாட்டேன். காலம் உன்னை மன்னிச்சாலும் பெண்களோட சாபம் உன்னை மன்னிக்காது. தண்டனை கிடைக்கும். அதுக்குள்ள அவசரப்பட்டு பச்சக்கிளி வச்சுக்கடி மனசுக்குள்ள அச்சம் என்ன வெக்கம் என்ன எனக்குன்னு பிறந்த புள்ள பாட்டாமே வாட்டும் பாட காத்து பாரேந்தி கண்ணு ஜாட காட்டு கல்லூருது தள்ளாடுது தாங்காது வாடி அம்மா தவிக்கிறேனே.